वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति फाल्गुणे मासि पूर्णायाम् उत्तरर्क्षेम् दुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुरासीत् महामुने पद्मापद्मसरो मध्ये प्रसन्नवदने क्षण प्रादुरासीत् जगन्नाथम् पश्यन्तीम् प्रियदर्शन वेङ्कडङ्गल् मिम्मेल्विनैमुट्रवुम् ताङ्गल् तङ्गट्टुणल्लणवेशैवार् वेङ्कडत्तुरैवार्कणमा यन्नलाम् कडमै अदुषुमम् दार्गट्के स्थिन्द्राल् कुडयाम् इरुन्दाल् सिङ्गासनमाम् निन्द्राळ् मरवडियाम् நீல்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. திருவனந்தாழ்வானாலே கபில மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீ வெங்கடேஷ அஷ்டோத்திர சதநாமாவலியிலே இப்பொழுது 22வது நாமாவலி. வெங்கடாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. வெங்கடாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே எம்பெருமானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் வெங்கடஹா என்பது. இந்த அஷ்டோத்தர சதநாமாவளியிலே முதல் நாமமானது வெங்கடேஷஹா அப்படின்னு பார்த்தோம். அதாவது இந்த திருவேங்கட மலைக்கு அரசன் அப்படின்னு பார்த்தோம். இந்த நாமாவாலே வேங்கடம் என்கிற பெயர், அந்த திருநாமம் மலைக்கு அல்ல, நேரே பெருமாளுக்கே சொல்லப்படுகிறது. வேங்கடஸ்ய ஈஷகா, வேங்கடத்திற்கு அரசன் அப்படின்ற பொருள்ல வேங்கடேஷன் அப்படின்னுட்டு சொல்ல வந்த இடத்திலே வேங்கடம் என்பது இந்த மலைக்கு பெயராக அமைந்தது. ஆனால் இந்த 22வது நாமாவளியினாலே திருவேங்கடமுடையானுக்கே வேங்கடஹா, வேங்கடம் அப்படின்ற திருநாமம் சொல்லப்படுகிறது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தால், சர்வ கர்மங்களையும் தொலைத்து வசந்த புருஷார்த்தமான மோட்சத்தை அளிக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஷன் அப்படின்னு அர்த்தம். எல்லா கர்மங்களையும் தொலைத்து, நல்வினைகள் என்ன, தீவினைகள் என்ன, பாபம் என்ன, இதெல்லாம் கூட தொலைத்து புனர்ஜன்மன வித்தியதே, மறுபடியும் பிறப்பது இறப்பது பிறப்பது இறப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிறவி சுழல் இல்லாமல் பண்ணி ஒட்டுமொத்த வினை கூட்டங்களையுமெல்லாம் கூட கொளுத்தி அழித்து அதனுடைய பலனாக வசந்த மோட்சத்தை தரக்கூடியவன் இந்த திருவேங்கடபுடையான். அதனால இந்த மலை பண்ணக்கூடிய காரியத்தை பெருமாளே பண்ணுகிறபடியால் மலைக்கான பெயரான வேங்கடம் என்பது பெருமாளுக்கும் பொருந்துகிறது. அல்லது பெருமாள் பண்ணுகிற இந்த காரியத்தை மலை பண்ணுவதாலே பெருமாளுடைய திருநாமமானது மலைக்கும் பொருந்துகிறது அப்படின்னு ரெண்டு விதமாகவும் அனுபவம். அதாவது இந்த மலை மீது எழுந்தருளி சேவை சாதிப்பதனாலே பெருமாளுக்கு பெருமை, ஏற்றம், வைபவம். பெருமாள் இந்த மலை மீது எழுந்தருளி சேவை சாதிப்பதினாலே மலைக்கு வைபவம், ஏற்றம், பெருமை அப்படின்னு அனுபவிக்க வேணும், பரஸ்பரம் அனுபவிக்க வேணும். இதுக்கு முன்னாடி திருநாமத்திலே அப்தி கன்யா பரிஸ்வக்த வக்ஷசே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹான்னுட்டு பிராட்டியினாலே பத்மாவதின்னு சொல்லக்கூடிய அலர்மேல் மங்கை தாயாராலே ஆலிங்கனம் பண்ணப்பட்ட மார்பினை உடையவன் அப்படின்னுட்டு பெருமாளுக்கு ஜெகன் மாதாவான பிராட்டியினுடைய சம்பந்தம் சொல்லப்பட்டது. இவன் எதனால் ஈஸ்வரனாகிறான், எதனால் சர்வேஸ்வரனாகிறான், இவன் ஸ்ரீயஸ்பதியாக இருப்பதினாலே, மகாலட்சுமியினுடைய பர்த்தாவாக இருப்பதினாலே, பிராட்டியோடு சேர்ந்து இருப்பதினாலே இவன் ஈஸ்வரனாகிறான். ஆக பிராட்டி இல்லாமல் ஈஸ்வரத்துவம் என்பது இவனுக்கு கிடையாதுன்றது வசந்த நம்முடைய சம்பிரதாயம். இப்போ அந்த பிராட்டியினுடைய சம்பந்தத்தாலே பெருமாளுக்கு ஏற்படக்கூடிய பெருமைகளை, விசேஷங்களை அனுபவிக்கிறது அப்படின்னுட்டு இந்த திருநாமத்திலே ஆரம்பிக்கிறார் திருவனந்தாழ்வான். பிராட்டி சேர்த்து கட்டியுண்டா, பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துட்டா, ஒண்டொடியால் திருமகளும் தானுமாகியன்னு சுவாமி தேசிகன் சாதித்தது போல பிராட்டியும் பெருமாளுமா சேர்ந்து தம்பதி தெய்வத்தம் நகான்னுட்டு
இந்த பெருமாளும் பிராட்டியும் ஆகிற இரட்டை இந்த திவ்ய தம்பதிகள் தான் ஈஸ்வர தத்துவம். இவா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஈஸ்வராள். பெருமாள் மட்டும் ஈஸ்வரன், பிராட்டி ஈஸ்வரி அல்ல என்பது நம்முடைய சித்தாந்தம் அல்ல. இவா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஈஸ்வரா. அப்ப பெருமாளுக்கு அந்த ஈஸ்வரத்துவம் அப்படின்றது எப்போது பூர்த்தி ஆகிறது? பிராட்டியோடு சேர்ந்திருப்பதாலே, பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே அது பூர்த்தி ஆகிறது. போன திருநாமத்தினாலே பிராட்டியினுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுன்னு பார்த்தோம். இந்த திருநாமத்தில இருந்து பிராட்டியினுடைய சம்பந்தம் ஏற்பட்டதினாலே பெருமாளுக்கு வாய்த்ததான பெருமைகளை பத்தி பார்க்கணும். பெருமாள் நம்முடைய பாபங்களை அழிப்பது, நமக்கு நல்ல புருஷார்த்தங்களான தர்மம் என்ன, அர்த்தம் என்ன, காமம் என்ன, அவாவாளுடைய பிரார்த்தனைகளை ஈடேற்றுவது என்ன, வசந்த நிலையான புருஷார்த்தமான நிலையான பலனான மோட்சம் என்ன, இதையெல்லாம் நமக்கு தருவதற்கு காரணம் பிராட்டியினுடைய சம்பந்தம் அப்படின்னு இந்த திருநாமம் கொண்டாடுறது. யாரெல்லாம் மோட்சத்தில் ஆசை கொண்டு முமுட்சுக்களாக பக்தியோ பிரபத்தியோ பண்ணி பெருமாளிடத்திலே சரணாகத்தியோ பக்தியோ பண்ணி மோட்சத்தை பிரார்த்திக்கிறார்களோ, அவளுடைய உபாயத்தை பக்தியையோ பிரபத்தியையோ ஏற்றுக்கொள்வதும் பிராட்டியோடு சேர்ந்துதான் பண்றான் பெருமாள். ஜெகத் சிருஷ்டின்னு சொல்லக்கூடிய லோகத்தை படைப்பதும் கூட ஒன்றொடியால் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் ஈன்ற உயிரெல்லாம் உய்ய அப்படின்னு சுவாமி காட்டி கொடுத்தார் தேசிகன். இவா ரெண்டு பேரும் ஏக சிந்தையினாலே ஒரே சங்கல்பத்தினாலே தாயும் தகப்பனுமாகிற இவர்கள் சேர்ந்து பெற்றது படைத்ததுதான் இந்த உலகுன்னு கொண்டாடுறார். ஆகையினாலே இவா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நமக்கு எல்லாம் ஈஸ்வராள். அப்படின்ற பட்சத்திலே அந்த பிராட்டியினுடைய சேர்ந்து அவருடைய சம்பந்தத்தினாலே நம்முடைய பாபங்களை எல்லாம் நீக்கி இவன் மோட்சம் தரக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய அந்த வசந்த குணமானது இந்த நாமத்தினாலே கொண்டாடப்படுகிறது. முதல்லயே வெங்கடேசகான்னு சொல்லியா எடுத்து அப்புறம் திரும்ப வெங்கடகான் இங்க ஏன் சொல்லணும் அப்படின்னா, பிராட்டியோட சேர்ந்து இவன் வினைகளை கடிந்து பாபாதிகள் இல்லாமல் பண்ணி மோட்சம் தரக்கூடியது அப்படின்ற ஏற்றத்தை பிராட்டியை முன்னிட்டு இவனுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக திரும்ப இங்கே வெங்கடேசகா என்கிற நாமம் சற்று மாறி வெங்கடகா என்று வந்தது அப்படின்னு கொண்டாடணும். வேங்கடம் அப்படின்ற திருநாமம் திருமலைக்கு வேங்கடம்னு பெயர்னு பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல இந்த வேங்கடம்னு சொல்லக்கூடிய பெயர் நேர பெருமாளையே சீனிவாசனையே சொல்றது அப்படின்னு விளக்கிறார். எப்படின்னா ஆழ்வார் சாதிக்கிறார் மலையே திருவுடம்பு அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பெருமாள் திருவேங்கடமுடையான் இருக்கிறானே ஸ்ரீனிவாசன், அவனுக்கு இந்த திருவேங்கட மலையே சரீரமாக இருக்கிறபடினாலே அந்த சரீரத்திற்கு அதிபதியான அந்த சரீரத்தை கொண்டு அதனுடைய சுவாமியாக இருக்கக்கூடியவனான திருவேங்கடமுடையான் இருக்கிறானே அவனுக்கும் அதனுடைய பெயராலே வேங்கடம் என்று வழங்கப்படுகிறது அப்படின்னு புரிந்து கொள்ள வேணும். அதனால்தான் இந்த திருமலையே சாட்சாத் பெருமாளினுடைய திவ்யமங்கல விக்கிரகம். திருவேங்கடமுடையானை எப்படி சேவிக்கிறோம்? மூலவரா சேவிக்கிறோம், உற்சவரா சேவிக்கிறோம், மணவாள பெருமாளா சேவிக்கிறோம்? அப்படி பெருமாளுக்கு பல ரூபங்கள் இருப்பது போல, பல விக்கிரகங்கள் இருப்பது போல, இந்த திருமலையும் இந்த வேங்கடமும் கூட பெருமாளினுடைய ஒரு ரூபம். மூலவர சேவித்தாலும் உற்சவர சேவித்தாலும் என்ன பலன் உண்டோ, என்ன ஆனந்தம் உண்டோ, அதே பலனும் ஆனந்தமும் அனுபவமும் இந்த மலையை சேவித்தாலும் உண்டு. மலையை மாத்திரம்தான் கண்ணால பார்த்தேன், பெருமாளை சேவிக்கலன்னு குறப்படுறதுக்கு பிரசக்தி இல்லை, குறப்பட வேண்டாம். அதனால மூலவர் உற்சவர் என்பது போல இந்த மலையும் கூட பெருமாளுக்கு ஒரு விக்கிரகம் என்று இந்த திருநாமத்தினாலே சொல்றார். ஆழ்வார் இதைத்தான் சொன்னார், வேங் கடன்கள் மின்மேல் வினை முற்றவும் அப்படின்னு சாதிச்சார். இந்த மலையை சேவித்தால் நம்முடைய கடன்கள் எல்லாம் கூட இல்லாம போறது, நம்ம பாபங்கள் எல்லாம் கூட இல்லாம போறது. அது எதனாலே அப்படின்னா, பெருமாள் இந்த மலையாக இருக்கிறபடினாலே இந்த மலைக்கு பெருமாள் சம்பந்தம் ஏற்பட்டபடினாலே, ஆகையினாலே அந்த திருநாமத்தை பெருமாளுக்கும் அனுபவிப்பது தகும். கடங்கள் அப்படின்னா ருணவத் பிரதிபந்தகங்களான கர்மங்கள் அப்படின்னுட்டு வியாக்கியானம். வேம் அப்படின்னா தத்தமாம்படி, அதாவது ருணவத் பிரதிபந்தகங்கள் அப்படின்னா நமக்கு தடையாக இருக்கக்கூடியவை பிரதிபந்தகங்கள். நம்ம இந்த சரீரத்தை விட்டுட்டோ எம்பெருமானை சேராமல் இந்த சம்சாரத்திலே உழன்று கொண்டிருப்பதற்கு தடையாக இருப்பது எதுவோ அது பிரதிபந்தகம். ருணம் அப்படின்னா கடன், ருணவத் பிரதிபந்தகம் அப்படின்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னுட்டு கம்பர் சொல்லுவார். கடன் வாங்கினவா மனசு எப்பவும் கலங்கிண்டே இருக்குமா, வாங்கிட்டோமே கொடுக்கணுமே கொடுக்கணுமே கொடுக்கணுமேன்னுட்டு. அந்த மாதிரி நாம ரிஷிகளுக்கும் பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் நாம பட்ட கடன்களை எண்ணி எப்போ இதை கழிக்க போறோம்னுட்டு
அந்த கடன்களை தீர்க்காம இருக்கிறதுன்றதே நமக்கு பெருமாள் அடைவதற்கு ஒரு தடையா இருந்துருக்குமா? இந்த மூன்று கடன்களை அடைக்கவில்லையானால் அது அப்படி இருந்துருக்கும். அந்த பெருமாளை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய கடன்களை இந்த மலையினுடைய சேவையும் ஸ்பரிசமும், இந்த பெருமாளுடைய சேவையும் ஸ்பரிசமும் நமக்கு அனுகிரகிக்கிறபடினாலே கடன் வடிவிலே இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் கூட இல்லாம போயிடுறது. அதனால ருணவத் பிரதிபந்தகங்களா, ருணவத் பிரதிபந்தகங்களான கர்மங்கள் கடன்கள் என்று சொல்லப்பட்டன. வேம் அப்படின்னா தத்தமாம்படி, அதாவது இல்லாமல் போகும்படி, அழிந்து விடும்படி. இந்த மலை பண்ணுவதனாலே, இந்த பெருமாள் பண்ணுவதனாலே மலைக்கும் பெருமாளுக்கும் பொதுவாக வேங்கடகா அப்படின்றது திருநாமம். இதுல அனுஷ்டானத்தினாலே மலையில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சேர்த்து பார்த்தா நன்னா புரியும். பெருமாளுக்கு தினம் காத்தால சுப்பிரபாதமாகி சேவா காலம் எல்லாம் ஆகி மந்திர புஷ்பம் எல்லாம் ஆனா விட்டு சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுவா. சகஸ்ரநாம அர்ச்சனைன்னு சொல்லக்கூடியது 1000 நாமாக்கள். வெங்கடேஷாய நமஹ, விரூபாக்ஷாய நமஹான்னு விட்டு 1000 நாமாக்களால அர்ச்சனை பண்ணுவா. 1000வது நாமா முடியறச்ச பண்ண சகஸ்திரநாமத்தை சாத்விக தியாகமா, அந்த அர்ச்சனையினுடைய பலனை, அந்த அர்ச்சனையினால் அடையக்கூடிய ஆனந்தத்தை பெருமாளுக்கு சாத்விக தியாகமா சமர்ப்பிப்பா. அதுக்கு என்ன வாக்கியம் சொல்லி சமர்ப்பிப்பா அப்படின்னா, ரெண்டு விதமான வாக்கியங்களும் சொல்லுவா. ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வாக்கியம் சொல்லுவா, இந்த ரெண்டு விதத்துல மாத்தி மாத்தி. ஒன்னு லக்ஷ்மி வெங்கடேஷார்பணமஸ்து அப்படின்னு சொன்னான்னா சகஸ்ரநாமர்ச்சனை முடிஞ்சுடுத்துன்னு அர்த்தம். இந்த லக்ஷ்மி வெங்கடேஷார்பண மஸ்தூன்னு சொல்ற வாசகத்துக்கு பதிலா சில நாள்கள்ல லக்ஷ்மி வெங்கடார்பண மஸ்து அப்படின்னு சொல்லுவா. இங்க நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, லக்ஷ்மின்னு சொன்னது திருவேங்கடமுடையானுடைய திருமார்பிலே வியூகலட்சுமியாக விளங்குகிறவளான அலர்மேல் மங்கை தாயாரை, பத்மாவதியை சொன்னது. அது ரெண்டு வாசகத்திலும் லக்ஷ்மின்றது சமானமா இருக்கிற அப்படின்னால அலர்மேல் மங்கையை சொல்லுவது, அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. முதல் வாசகம் வெங்கடேஷ அர்ப்பணமஸ்தூன்னு லக்ஷ்மியுடன் சேர்ந்திருப்பவனான வெங்கடேஷனுக்கு இந்த அர்ச்சனையினுடைய பிரீத்தியை பலனை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றா. ரெண்டாவது வாசகத்திலே பார்த்தா லக்ஷ்மி வெங்கடார்பணமஸ்து, வெங்கடகா என்ற பெயரை உடையவனுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றா. அப்போ வெங்கடேஷன் என்றாலும் வெங்கடன் என்றாலும் ஒன்றுதான். ஆகையினாலே வெங்கடேஷன்னு சொன்னா அது ஸ்ரீனிவாசனை குறிக்கிறது போல, வெங்கடகான்னு சொன்னாலும் அதுவும் ஸ்ரீனிவாசனைத்தான் குறிக்கும். ஆகையினாலே வெங்கடம் வேறு அல்ல, வெங்கடேஷன் வேறு அல்ல அப்படின்றத உணர்த்துவதற்காக இந்த நித்தியம் நடக்கக்கூடிய அனுஷ்டானத்தை சொன்னது. லக்ஷ்மி வெங்கடார்பணமஸ்து, லக்ஷ்மி வெங்கடேஷார்பணமஸ்து. வெங்கடாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. அடுத்தபடியாக 23வது நாமாவளி, ஸ்தனகாதி மகாயோகி பூஜிதாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. ஸ்தனகாதி மகாயோகி பூஜிதாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே எம்பெருமானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ஸ்தனகாதி மகாயோகி பூஜிதா என்பது. ஸ்தனக ஆதி மகாயோகி பூஜிதா, சனகர் முதலிய மகா யோகிகளான மகர்ஷிகளாலே பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ வெங்கடேஷனுக்கு நமஹா அப்படின்னு அர்த்தம். திருப்பியும் பழையபடி சங்கராஜா தபஸ் பண்ணின போது சங்கராஜாவினுடைய தபஸுக்கு மகிழ்ந்து பெருமாள் கருட வாகனத்திலே அவனுக்கு சேவை சாதிக்க வருவதை உணர்ந்து அந்த இடத்துல பெருமாளை சேவிக்கணுன்றதுக்காக யாரெல்லாம் வந்து சேர்ந்தாலோ அதுல ஒரு ஒருத்தரையா ஒரு ஒரு நாமாவளியால சொல்லிண்டே வந்தார். சங்கராஜன்ய நேத்ராப்ஜ விஷயாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகான்னு சங்கராஜனுடைய கண்களுக்கு சேவை சாதித்தவன் சொன்னார். அதுக்கப்புறமா நித்தியசூரிகள், ரிஷிகள், தேவர்கள் அவெல்லாம் சேவித்தான்னு சொல்லிண்டே வந்தார். அந்த வரிசையை திரும்பவும் தொடர்றார். உபரிச்சரவசு, சங்க மகாராஜன் முதலிய மகாராஜாக்கள் பாகவதோத்தவர்கள் மட்டும் சேவிக்கவில்லை, பிரம்மா முதலான தேவதைகள் மட்டும் சேவிக்கவில்லை, தசரதன் முதலான சக்கரவர்த்திகள் மட்டும் சேவிக்கவில்லை, ஸ்தனகர் முதலான மகா யோகிகள் எல்லாம் கூட அன்று பெருமாளை சேவித்தார்கள். சேவித்து விட்டு அந்த பெருமாளுடைய திருமேனி சௌந்தரியத்திலே, அழகிலே, அவனுடைய குணங்களிலே ஈடுபட்டு
இந்த மலையிலே பல ஆண்டு கால வருஷங்கள் எழுந்தருளியிருந்து திருவேங்கடமுடையானை அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு பூஜைகளை எல்லாம் பண்ணி கொண்டு வந்தார்கள் அப்படின்னுட்டு இந்த நாமத்தினாலே சொல்றார். இது அந்த சங்கராஜாவினுடைய தபஸை சொன்னதான வாமன புராணத்திலே சங்கராஜாவினுடைய தபஸை சொன்ன அத்தியாயத்துக்கு அடுத்த அத்தியாயமான 32வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்ட விஷயம். உபரிச்சரவசு சங்கராஜா இவாளுக்கெல்லாம் பெருமாள் எப்படி சேவை சாதித்தான், கருட வாகனனா கருடத்தின் கருடனின் மேலே வந்து சேவை சாதித்தான். அப்படி பெருமாளை கருட வாகனனா சேவித்த ஒருவொருத்தரும் ஒவ்வொரு ஸ்தோத்திரம் பண்ணினா, அதுல சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத் சுஜாதர்னுட்டு பிரம்மாவினுடைய மானச புத்திரர்களான இந்த நாலு பேரும் கூட, மகா யோகிகளான இந்த நாலு பேரும் கூட பெருமாளை சேவித்து தலா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. பல வேதாந்த விஷயங்களினுடைய தாத்பரியமான அர்த்தங்களை எல்லாம் கூட சொல்லி வசந்த ஸ்ரீவாஷ்யம் போன்ற ஸ்தோத்திரத்தை பண்ணி பெருமாளை அவ ஆராதித்தார்கள், அவ பெருமாளை திருப்திப்படுத்தினா ஆனந்தப்படுத்தினான்னு அந்த புராணத்துல சொல்லிருக்கு வாமன புராணத்திலே. ஏவ முக்தே ததஸ்தேன சனகாத்யாஷ்ச யோகினஹ பிரணம்ய துஷ்டு புர்தேவம் வைனதேயோ பரிஸ்திதம். சனகர் முதலான மகா யோகிகள் என்ன, உபரிச்சரவசு முதலான ராஜாக்கள் என்ன, ஸ்வேதத்வீபவாசிகளான முக்தர்கள் என்ன, இவாள்லாம் கூட வைனதேயோ பரிஸ்திதம் கருட வாகனத்தின் மேலே வந்து சேவை சாதித்தவனான அந்த ஸ்ரீனிவாசனை பிரணம்ய விழுந்து விழுந்து சேவித்தார்கள் அப்படின்னுட்டு புராணம் கொண்டாடுறது. அந்த கோஷ்டியிலே ஒருவர்களான சனகாதியர், சனக ஆதி சனகர் முதலான அந்த நான்கு மகா யோகிகள் பெருமாளை பூஜை பண்ணிட்டு மலையில வசிச்சுருந்தா அவளுக்கு பெருமாள் சேவை சாதித்தான் அப்படின்னுட்டு இந்த நாமத்தினாலே சொல்லப்பட்டது. இதுல ஒரு விஷயம் என்ன யோசிக்க வேண்டும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி திருநாமத்தினாலே வேங்கடகா அப்படின்னு சொன்னார், அதுக்கு முன்னாடி திருநாமத்தினாலே அப்திகன்யா பரிஸ்வத்த வக்ஷசேன்னுட்டு பிராட்டியினுடைய சம்பந்தத்தை சொன்னார். பிராட்டியினுடைய சம்பந்தம் ஏற்பட்டதினாலே இவனுக்கு ஏற்படக்கூடிய விசேஷங்கள் என்னென்னு சொல்ல போறேன்னு ஆரம்பித்தாரோ இல்லையோ, அதுல முதல் விசேஷமா வேங்கடகான்னுட்டு பிராட்டியோட சேர்ந்துண்டு இவன் அடியவர்களுடைய வினைகளை எல்லாம் கடிந்து மோட்சம் தரான்னு சொன்னார் போன நாமாவலியாலே. இந்த நாமாவலியாலே சனகாதி மகா யோகிகளாலே பூஜிக்கப்பட்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பாகவதோத்தமர்கள் இந்த சாதுக்கள் அவா பெருமாளை சேவித்து ஆனந்தப்படுவதற்காகவும் அவ பெருமாள் மேல இருக்கிற பக்திய ஸ்தோத்திரங்களா வெளிப்படுத்தி பெருமாளோட உரையாடுவதற்காகவும் அவ பேசுறத கேட்டு அவளிடத்துல பெருமாள் திரும்ப தானும் பேசி கலந்து பரிமாறுவதற்காகவும் இந்த சாது சங்கமத்தை சாது சமாகமத்தை தன்னுடைய பக்தர்களை நேரில் பார்த்து பேசி கலந்து பரிமாறுவதை பெருமாள் ரொம்பவும் ஆசைப்படுவான். எப்பவும் அவதாரத்துக்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னா, பொதுவா பாக்குறவாளுக்கு ராமன் எதுக்காக வந்தான், ராவண சம்ஹாரம் பண்றதுக்கு வந்தான், நிருசிம்மன் எதுக்கு வந்தான், ஹிரண்யன் சம்ஹரிக்க வந்தான் அப்படின்னு சொல்றா. ஆனா பிரதான காரணம் நிருசிம்மன் ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணுவதை காட்டிலும் பிரதான காரணம் அவன் வருவதற்கு பிரகலாதனோட கலந்து பரிமாறுவதற்காக. சக்கரவர்த்தி திருமகன் ராவணனை சம்ஹாரம் பண்ணுவதை காட்டிலும் பிரதான காரணம் ரிஷிகள் பக்தால் பாகவத்தால் இவாளோடெல்லாம் கலந்து பரிமாறுவதற்காக. அப்படி அவன் துஷ்கிருத் விநாசனம்னு சொல்லக்கூடிய துஷ்டர்களை அழிப்பதை விட பலபடி மேலாக தன்னுடைய பக்தர்களிடத்திலே நேரிலே பார்த்து கலந்து பரிமாறுவதையே விரும்புகிறானவன். அந்த குணம் எப்படி வந்ததாம் அவனுக்கு, பிராட்டி அவனோட சேர்ந்திருப்பதினாலே, பிராட்டியினுடைய கருணையினாலே, பிராட்டியினுடைய அந்த அன்பு இரக்கம் காருண்யம் அதனுடைய தாக்கத்தினாலே பிராட்டி எங்கு எழுந்திருக்கிறாள், பெருமாளுடைய மார்பிலே நெஞ்சிலே எழுந்திருக்கிறாள். நம்ம நெஞ்சில நம்ம மனசுல நமக்கு என்ன என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிப்படுறது நம்முடைய செயல் மூலமா. பெருமாளுடைய மனசிலே பெருமாளுடைய நெஞ்சிலே பிராட்டி எழுந்தருளி விட்டபடியினாலே அவளுடைய அதீதமான கருணைன்னு சொல்லக்கூடிய தயை வாத்சல்யம் இரக்கம் பரிவு அது பெருமாளிடத்துல அப்படியே கூடி கொண்டு விடுறதான். பெருமாளுடைய மனசாவே இருந்து பெருமாளுடைய நெஞ்சிலே உறைபவளாக இருந்து தன்னுடைய இரக்கம்னு சொல்லக்கூடிய குணத்தை பெருமாளுக்கு ஏற்றுடுறா பிராட்டி, ஏறிட்டுக் கொள்கிறான் பெருமாள். அதனால இந்த துஷ்டா தப்பு பண்றவாள சிக்ஷணம் பண்றதை காட்டிலும் பக்தாலோட கலந்து பழகணும்ன்றத பிரதானமா வச்சுக்கிறான் பெருமாள். அது எதனால ஏற்பட்டதுன்னா பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே ஏற்பட்டதுன்னுட்டு பிராட்டி சம்பந்தப்பட்ட நாமாவுக்கு அடுத்தபடியா சொல்லிட்டு வர்றார். ஒண்ணு ஒண்ணா இதுல ஒரு சந்தேகம், பிராட்டி கருணையே வடிவானவள், நித்தியம் அக்ஞாத நிகிரகாம்னு சுவாமி தேசிகன் கொண்டாடுறார்,
பிராட்டிக்கு ஒரு அஜ்ஞானம் உண்டு, ஒரு அறியாமை உண்டு. என்ன அஜ்ஞானம், என்ன அறியாமை அப்படின்னா, நிக்கிரகம் அப்படின்னா என்னன்னே தெரியாது பிராட்டிக்கு. தண்டனை கொடுக்கறது, சிக்ஷிக்கிறது, ஒருத்தரை வாட்டி வதைக்கிறது அப்படின்னா என்னன்னே பிராட்டிக்கு தெரியாது. மன்னிச்சு விட்டுடுவோம், கருணையே வடிவானவள் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார் தேசிகன். சரி, அப்போ பக்தாளிடத்திலே கலந்து பரிமாறுவது அப்படின்றது நல்ல விஷயம், இரக்கத்தின் காரியம் அது, இரக்கத்தினாலே தயையினாலே பண்ணக்கூடிய காரியம் அது. அத பிராட்டி பெருமாளுக்கு ஏறிட்டா, பெருமாள் அதை பண்றாரு பிராட்டி சம்பந்தத்தினாலேன்னு சொன்னா ரசிக்கிறது, நன்னா இருக்கு கேட்க. ஆனா இந்த சாது சமாகமத்தை பெருமாள் ஏற்படுத்தி கொள்வதற்கு என்ன காரணம், இந்த சாதுக்களை ஹிம்ச பண்ணக்கூடிய துஷ்டர்களை நாசனம் பண்ணுவதற்காகத்தான் அவதாரம் பண்ணி அவளை நாசனம் பண்ணிட்டு அது மூலமா இவாளை ரட்சிக்கிறான், இவாளோட கலந்து பரிமாறுறான்னு தெரியுது. பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே துஷ்கிருத்து விநாசனம் நடக்கிறது, துஷ்டர்கள் அழியறா அப்படின்னு சொன்னா, அவ துஷ்டாலாவே இருந்தாலும் கூட பிராட்டி தன்னுடைய அருளினாலே, தன்னுடைய அனுகிரகத்தினாலே அவளெல்லாம் மாத்திரக்கூடாதா? பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே பக்தாலோட கலந்து பரிமாறுறான்றது சரி, ஆனா பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலதான் ஒருத்தரை அழிக்கிறான்றது எப்படி அப்படின்ற சந்தேகம் வரும். அதற்கு சுவாமி தேசிகன், ராமானுஜர் முதலான ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய சமாதானம், பெருமாள் இவால நிகிரகம் பண்ணினாலும் கூட பெருமாளுடைய கையாலே இவா முடிந்து போறதுனால பெருமாளுடைய திருவடி வாரம் இவாளுக்கு பிராப்தமாறுது, இவாளுக்கு மோட்சம் முதலான உத்தம ஸ்தானங்கள் கிடைக்கிறது. இல்லைன்னா இத்தனை துஷ்டகாரியங்கள் பண்ணிட்டு அவன் பெருமாள் கையால முடியாம வேற எப்படியாவது செத்து போயிருந்தானா, அவனுக்கு திரும்ப ஜென்மா வந்திருக்கும், நரகத்துக்கு போயிருப்பான், எத்தையோ அனுபவிச்சுட்டு இருந்திருப்பான் பாவம். ஆக பெருமாளை துஷ்டர்களை அழிக்கும்படியாக பிராட்டி சங்கல்பித்தாலும் கூட இருந்த அந்த காரியத்தை நடத்தி வைத்தாலும், அப்படி நடத்தி வைப்பது போல தோன்றினாலும் கூட தப்பில்லை, ஏன்னா அது நன்மையிலேயே முடிகிறது. அது அந்த ராட்சசனுக்கோ துஷ்டனுக்கோ பிரியம் இல்லாமல் இருக்கலாம். அதாவது என்ன, பெருமாள் நம்மளை அழிக்கிறாரு அப்படின்னு அந்த நம்மளை நன்னா அழிக்கட்டும் பெருமாள் அப்படின்னு அவன் விரும்பாம இருக்கலாம், ஆனால் அவனுக்கு அது ஹிதமாக நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பெருமாள் கையாலேயே முடியலன்னா அவன் சொரூபம் எத்தனை நாசமா போகும்? அதனால பிராட்டி துஷ்கிருத்தி விநாசனத்துக்கு துணை போறா காரணமா இருக்கான்னு சொன்னாலும், அது நல்லதுலயே முடிஞ்ச வாளுக்கும் மோட்சம் தந்து அவாளையும் ஒரு நல்ல கத்தியில வைக்கிறதுனால அதுவும் தப்பில்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு புரிந்து கொள்ள வேணும். இந்த சனகர், சனந்தனர், சனாதனர், சனத் சுஜாதர் அல்லது சனத்குமாரர்னு சொல்லக்கூடிய நான்கு பேரும் பிரம்மாவினுடைய மானச புத்திராளி வாழலாம். இவா வந்து சர்வஜ்ஞர்கள், இவாளுக்கு தெரியாத ஒரு விஷயமே கிடையாது. இருந்த இடத்திலிருந்து பெருமாளை போலவே எல்லாவற்றையும் அறியக்கூடிய வல்லமை பெற்றவர்கள், ஸ்தார்வக்ஞால் எல்லாம் தெரியும் இவாளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இவாள்லாம் மகா விரக்தால், அல்ப சுகங்களிலே, அழியக்கூடிய சுகங்களிலே, பணம் என்ன, பொருள் என்ன, புகழ்ச்சி என்ன, பூஜை என்ன, ஆசை என்ன, மோகம் என்ன, இந்த மாதிரி அழியக்கூடிய அல்ப சுகங்கள் எல்லாம் இவாளுக்கு எந்த விதமான ஆசையும் எப்போதும் வந்ததே கிடையாது. ரிஷிகளுக்கு கூட சில சமயத்திலே சபலம், ஆசை, புகழ்ச்சிக்கு மயங்குவது, கோபம் தலைக்கேறுவது, சாபம் கொடுக்குறேன்னுட்டு தன்னுடைய தவ பலனை, தவ சக்தியை, தப்போ மகிமையை எல்லாம் இழந்துடுறது, இதெல்லாம் கூட நடந்தது உண்டு, நிறைய நம்ம கதையில பார்த்துருக்கோம் புராணங்கள்ல. ஆனா இவாளுக்கு விரக்தின்றது ஒண்ணு மட்டும்தான் உண்டு, வைராக்கியம் என்பது மட்டும்தான் உண்டு இவாளுக்கு. கொஞ்சம் கூட அல்ப விஷயங்களே கிடையாது, அப்பேற்பட்ட மகா விரக்தர்கள் இவாள்லாம். அதை விட பிரதானமா இருந்த இடத்திலிருந்தே எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளும்படியான ஞானத்தை உடையவர்கள் சர்வஜ்ஞா. அந்த ஞானத்தினாலே என்ன பலன்? அத்தனை ஞானம் இருந்து அல்ப சுகங்களிலே ஆசை உடையவர்களாக விரக்தி இல்லாதவாளா இருந்தா, வைராக்கியம் இல்லாதவாளா இருந்தா அந்த ஞானத்துக்கு என்ன பிரயோஜனம்? அப்ப ஞானத்தின் பிரயோஜனமாக இவாளுக்கு விஷய சுகங்களிலே, அல்ப சுகங்களிலே விரக்தி ஏற்பட்டு விட்டது, ஞானத்தினுடைய பிரயோஜனம் கை வந்து விட்டது இவாளுக்கு. சரி, ஞானம் வந்துடுத்து, வைராக்கியம்னு சொல்லக்கூடிய விரக்தி வந்துடுத்து, நான் விரக்தி, வைராக்கியன், வைராக்கியசாலி அப்படின்னு நெஞ்சு நிமித்தண்டு உட்கார்ந்துட்டே இருந்தான்னா அதனால என்ன பிரயோஜனம்? ஞானமும் விரக்தியும் பகவத் பக்திக்கு ரெண்டு கண்கள் போல. ஞானத்தை உடையவன் பக்தனாக, வைராக்கியத்தை உடையவன் பக்தனாக இருந்தானால் எளிதிலே பெருமாளை அடைய முடியும், பெருமாளும் இவர்களுக்காக எளிதிலே இறங்கி வந்து விடுவான். அஜ்ஞானமும் அல்ப சுகங்களிலே ஆசையும் பெருமாளிடத்திலிருந்து நம்மளை தூரமா விளக்கி வைக்கும். அது குறைய குறைய பெருமாள் கிட்ட நம்ம நெருக்கி அழிச்சுட்டு போகும். அகலில் அகலும் அணுகில் அணுகும்னுட்டு நம்ம பெருமாளை விட்டு ஒரு படி அப்படி நம்ம தூரக்க போனோம்னா பெருமாள் நாலு படி தூரக்க போவான்.
நாம ஒரு படி பெருமாளை நெருங்கி போனோம்னா பெருமாள் நாலு படி நம்மளை நெருங்கி வருவான். அதனால இந்த விரக்தியானது ஞானமானது எங்க போய் முடியணும்னா பகவத் பக்தியிலே முடிய வேணும். எங்களுக்கே இருந்த இடத்துல இருந்து எல்லாம் தெரியும், நாங்கள்லாம் சர்வஜ்ஞா, நாங்கள்லாம் மகா விரக்தால், நாங்க யாரையும் மதிக்க வேண்டியதில்லை, நாங்களே சுவாமி அப்படின்ற அகங்காரம் இல்லை இவாளிடத்திலே. அதற்கு மாறாக, அதற்கு பதிலாக இவாளுக்கு என்ன இருக்கிறது அப்படின்னா பகவத் பக்தி இருக்கிறது. அதுவும் இவா வந்து சாதாரண பக்தா இல்ல, பக்த அக்ரகண்யர்கள். அக்ரகண்யர்கள் அப்படின்னா பகவத் பக்தர்களிலே முதல்மை ஸ்தானம் வகிப்பவர்கள். இப்படி எப்படி சேனை முதல்வர்னு சொல்றோம், ஸ்ரீ வைஷ்ணவ நித்திய முக்த சேனைகளுக்கெல்லாம் முதல்வராக சேனாதிபதியாக இருக்கிறபடினாலே விஸ்வக்சேனர சேனை முதல்வர்னு சொல்றோம். அந்த மாதிரி பகவத் பக்தர்களிலே முதல்வர்கள் இவா, முதல் கோஷ்டியில் நிற்கக்கூடிய வசந்த பக்தா. இவாளுடைய இந்த ஞானம் விரக்தி பகவத் பக்தியிலே முதன்மை ஸ்தானம் வகிப்பது, இதையெல்லாம் கொண்டாடுகிற விதத்திலே ஆகம சாஸ்திரங்களிலே நம்ம வைஷ்ணவ ஆகமங்களிலே பெருமாளை மூலவரையோ உற்சவரையோ பிரதிஷ்ட பண்றோம் அப்படின்னா பெருமாளுடைய பாத பீட்டம், பெருமாள் திருவடியை வச்சுருக்காரு பாருங்க, அதுக்கு கீழே ஒரு தாமரை போல இருக்கும், அதுக்கு வந்து பத்ம பீட்டம்னு பெயர். அந்த பத்ம பீட்டத்துக்கு கீழே ஒரு மன போல ஒரு பீட்டம் இருக்கும். அந்த பீட்டத்திலே நன்னா உத்து சேவித்தோமான மூல விக்கிரகத்திலே நாலு பேர் பிம்பத்தை செதுக்கி இருப்பா. அவ நாலு பேர் யாரு அப்படின்னா இந்த சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர்னு சொல்லக்கூடிய இந்த மகா யோகிகள். இவாளைத்தான் சனகாதி மகா யோகிகள், சனகர் முதலான மகா யோகிகள்னு இந்த நாமாவளி கொண்டாடுறது. இவா அந்த பிம்பத்திலே பெருமாளுடைய பாத பீட்டத்திலே ஆதார பீட்டத்திலே பிரதிஷ்ட பண்ணப்பட வேணும். இவா பிம்பத்தை பொறிக்கிறது மட்டும் இல்ல, அந்த பிம்பத்தில இவாளை பிரதிஷ்ட பண்ணி பெருமாளுக்கு நடக்கக்கூடியதான அத்தனை உபச்சாரங்களும் இவாளுக்கும் தினம் நடக்கணும். ஆகமத்தின்படி பெருமாளுக்கு நடக்கக்கூடிய சர்வ உபச்சாரங்களும் இவாளுக்கும் நடந்து இவாளும் பூஜிக்கப்பட வேணும்னு ஆகமத்திலே சொல்லி இருக்கிறது. அத்தனை மகிமை வாய்ந்த மகா பாகவதோத்தமர்கள் இவாள்லாம். அவா வந்து பெருமாளை மலையில சேவித்து பெருமாளுடைய அழகில மயங்கி சேவிச்சுட்டோம், அடுத்த காரியத்தை பார்த்துட்டு வேற இடத்துக்கு போலான்னு போகாம இந்த அழக மனசுல இருந்து அகற்ற முடியாதவர்களாக என்னைக்கும் சேவித்து கொண்டே இருக்க வேணும்னுட்டு ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தி கொண்டு தங்களுடைய பெயராலே சனக சனந்தன தீர்த்தம்னு அந்த தீர்த்தம் விளங்கி அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே இயற்கையிலேயே மலையிலே உருவாக்கப்பட்ட ஸ்வயம்புவா வந்த ஒரு யாக வேதியிலே பகவான் வெங்கடேசனை குறித்து யாகங்கள் யஜ்னங்களை எல்லாம் பண்ணி கொண்டு அந்த சனக சனந்தன தீர்த்தத்திலே தினம் தீர்த்தம் ஆடிண்டு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குகையில வெங்கடேச அஷ்டாட்சரி மந்திரத்தை கொண்டு திருவேங்கடமுடையான நோக்கி தபஸ் பண்ணிண்டு ஜபம் பண்ணிண்டு பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் திருவேங்கடமுடையான சேவித்துண்டு அனுபவித்துண்டு பெருமாளை பூஜை பண்ணிட்டு இந்த மலையிலே வா தங்கியிருந்தா அப்படின்னு புராணம் சொல்லித்து அதை கொண்டாடும் விதமாகத்தான் ஸ்தனகாதி மகாயோகி பூஜிதாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா அப்படின்ற நாமாவளி அமைந்தது. அடுத்தபடியாக 24வது நாமாவளி தேவஜித் பிரமுக அனந்த தைத்ய சங்க பிரணாசினே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. தேவஜித் பிரமுக அனந்த தைத்ய சங்க பிரணாசினே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே மலையப்பனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் தேவஜித் பிரமுக அனந்த தைத்ய சங்க பிரணாசி என்பது. தேவஜித் பிரமுக அனந்த தைத்திய சங்க பிரணாசி. தேவஜித்துன்னு சொல்லக்கூடியவன் ராவணனைப் போலே ஹிரண்யனைப் போலே அவன் ஒரு அசுரன். தைத்தியா அப்படின்னா அசுரர்களை குறிக்கும் அந்த பதம், தைத்தியாள் அப்படின்னா அசுரர்கள்னு அர்த்தம். தேவஜித் பிரமுக அனந்த தைத்திய, தேவஜித் முதலான எல்லை இல்லாத கணக்கே இல்லாத பல அசுரர்களினுடைய சங்கம் கூட்டத்தையே பிரணாசி நாசம் பண்ணினவனான ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா. அதாவது இந்த வாமன புராணத்திலே திருமலையிலே ஸ்ரீனிவாசன் வெங்கடேசன் தேவஜித்துன்னு சொல்லக்கூடிய அசுரனை தைத்தியனை சம்ஹாரம் பண்ணினா அப்படின்னு புராணம் சொல்றது. தேவஜித்தனுடைய வதம் சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே தேவஜித்தம் மட்டும்தான் பெருமாள் சம்ஹாரம் பண்ணான்னு நினைக்க வேண்டாம். தேவஜித் முதலான கணக்கே இல்லாத எத்தனையோ அசுரர்களினுடைய சங்கம் கூட்டத்தையே இல்லாமல் பண்ணியவன் அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி ஸ்ரீராம அவதாரத்திலே கரதூஷணாதிகள் 14,000 பேரை போட்டினானோ இல்லாம பண்ணினானோ முடித்தானோ
அந்த மாதிரி தேவஜித் முதலான கணக்கே இல்லாத அசுர கூட்டங்களை எல்லாம் கூட ஒழித்தவன் அப்படின்னு கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா சமாதானம் பண்ணார்னு காட்டி கொடுக்கிறது இந்த நாமம். இதுக்கு முன்னாடி திருநாமத்திலே என்ன பார்த்தோம், ஸ்தனகாதி மகா யோகிகளாலே பூஜிக்கப்பட்டவன் அப்படின்னுட்டு அந்த சாதுக்களுக்கு இவன் சேவை சாதிப்பதற்காகவும் அவளோட கலந்து பரிமாறுவதற்காகவும் சாது பரித்ராணத்துக்காக வந்தான்னு பார்த்தோம். அது ஏற்பட்டது எதனாலே, பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே அனுபவித்தோம். அடுத்த நாம அவள் என்ன சொல்றது பாருங்கோ, தேவஜித் முதலான அரக்கர்களை சம்ஹாரம் பண்ணினவன், கூட்டம் கூட்டமாக சம்ஹாரம் பண்ணினவன் அப்படின்னுட்டு துஷ்கிருத் விநாசனம்னு சொல்லக்கூடிய துஷ்டாலை அழிப்பதுன்ற குணமானது இங்கே புகழப்படுகிறது. அதுதான் முதல்ல சொன்னோம், பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே நல்லது நடக்கிறது சரி, இவாள்லாம் அழிஞ்சு போறது எப்படின்னா பெருமாளுடைய கையாலே முடிவதனாலே இவாளுக்கு உத்தம கத்தி கிடைக்கிறதுனால அதுக்கு பிராட்டியினுடைய அனுகிரகம் காரணம், நன்மையில தான் முடியறது, அதனால அது தப்பு இல்லையே தோஷம் இல்லையன்னு பார்த்தோம். சங்கராஜன் உபரிசர வசூ இவாளுக்கு எல்லாம் பெருமாள் பிரத்யட்சமா சேவை சாதித்தார், கருட வாகனத்திலே எல்லாம் பெருமாளை சேவித்தா, ஸ்தோத்திரம் பண்ணினா, பெருமாள் கொஞ்ச காலம் இவா கண்ணுக்கெல்லாம் தெரியும்படி சேவை சாதிச்சுட்டு இருந்தார், திடீர்னு பெருமாள் மறைஞ்சு போயிட்டார், அந்தர்தானம் ஆயிட்டார், யார் கண்ணுக்கும் பெருமாள் தெரியல. ஏற்கனவே பார்த்திருக்கோம் முன்னாடி யுகங்கள் எல்லாம் இப்ப தெரியற மாதிரி விமானமும் பெருமாளும் எப்போதும் எல்லோருக்கும் தெரிய மாட்டா. உபரிச்சரவசு சேவித்தான், சங்க மகாராஜன் தபஸ் பண்ணினான், அந்த சமயத்திலே இருந்தவா எல்லாம் சேவித்தா, கொஞ்ச காலம் பெருமாள் சேவை சென்றிருந்தான், குறிப்பிட்ட காலம் கழித்து பெருமாளும் விமானமும் மறைந்து போயிட்டான். இத பார்த்து அங்கிருந்த ரிஷிகள்ல சில பேர் வருத்தப்படுறா. எப்படி வருத்தப்படுறா அப்படின்னா, இத்தனை அழகான பெருமாளை, இப்பேற்பட்ட மகிமை உடைய பெருமாளை நாம் எல்லாம் ஆச்சரியமா அனுபவிச்சு சேவித்துருந்தோம் இத்தனால, ஆனா அந்த பெருமாள் திடீர்னு இப்படி மறைஞ்சுட்டானே, திரும்ப எந்த மகாத்மா வந்து எத்தனை வருஷ காலம் எப்படி கோரமான தபஸை பண்ணி அதற்கு இறங்கி பெருமாள் எப்ப வருவானோ, நாம எப்ப சேவிப்போமோன்னு எல்லாரும் பெருமாளை பிரிந்த விசனத்துல இருக்கிறா. இந்த விசனமானது அந்த மகரிஷிகளுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் நம்ம போல சாதாரணமா இருக்கக்கூடிய பாகவதாளுக்கும் உண்டு. அது நமக்கு மனதுக்கு பிடித்த ஒரு பெருமாளை போய் சேவிக்கிறோம், என்னதான் நமக்கு சேவை நன்னா கிடைச்சு பெருமாளை கிட்டக்கு போய் ரொம்ப நேரம் நின்று சேவித்து நன்னா பெருமாளுடைய தீர்த்தம் சட்டாரி பிரசாதம் இதெல்லாம் கிடைச்சு மனசுக்கு ரொம்ப திருப்தி ஏற்படக்கூடிய விதத்திலே பெருமாள் சேவை அமைந்தாலும், அந்த யாத்திரை அமைந்தாலும் கூட, பெருமாளை விட்டு பிரியற க்ஷணத்துல இருந்து மனசுல ஒரு பாரம் வந்து விடுறது பாருங்க. சில பேருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போனா வரத்துக்கு மனசு வராது, சில பேருக்கு மலைக்கு போனா வர மனசு வராது, திரும்பி வரைச்சு திரும்ப திரும்ப கோபுரத்தையே பார்த்துட்டு வருவோம், மலையே பார்த்துட்டு வருவோம், கண்ணில இருந்து ராஜகோபுரமும் மலையும் மறையிற வரைக்கும் ஸ்ரீரங்கத்திலயோ மலையிலயோ அதையே பார்த்துட்டு வருவோம். அப்புறம் அப்படியே தூங்கி போயிடுவோம், வேற காரியங்கள்ல ஈடுபடுவோம், இருந்தாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு மனசு அப்படி பாரமாவே இருந்துட்டு இருக்கும். இது பொதுவா எந்த திவ்யதேசத்துக்கு போனாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் ஸ்ரீ வைஷ்ணவாலான நமக்கு பாகவதாலான நமக்கு பெருமாளிடத்திலேருந்து பிரிந்து வர்றது அப்படின்றது ஜீர்ணித்துக் கொள்ள முடியாத பாரம் தரக்கூடிய ஒரு காரியம்தான். அதை குறிப்பா எங்க நன்னா அனுபவிக்கலாம், ஸ்ரீ வைஷ்ணவா மட்டுமல்ல பாகவதா மட்டுமல்ல, ஒரு ஒரு யாத்ரீகனும் எங்க அதை நன்னா அனுபவிக்கலாம்னா திருமலையில் அனுபவிக்கலாம். ரெண்டு காரணம் அதற்கு, ஒன்னு அத்தனை மணி நேரம் கால் கடுக்க பயணித்து லைன்ல எல்லாம் காத்துருந்து தூங்காம கொள்ளாம வந்து பெருமாளை சேவிக்கிறான், ஆனா ஒரு க்ஷணத்துல தள்ளி விட்டுடுறா, சரியா பெருமாளை சேவிக்கலையே, வெளியில வந்துட்டோமே, இதுக்கப்புறம் எப்போ நாம வந்து பெருமாளை சேவிப்போன்ற பாரம் மனசை போட்டு அழுத்தின்றே இருக்கும். அது ரெண்டு நாள் மூணு நாள் ஆனா காலம் போக போகத்தான் மாறும் அது அவளுக்கு. இது பொதுமக்களுக்கு. நமக்கு இவ்வளவு அழகான பெருமாளை நன்னா அனுபவித்து சேவிக்க முடியலையே, இத்தனை கஷ்டப்பட்டு வந்தோமே, இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பெருமாள் அப்படி கண்ண மூடினா திருவேங்கடமுடையான்னு தெரியணும், அந்த அளவுக்கு பெருமாளுடைய திருமேனி நம்ம மனசுலேயே பதியும்படியா சேவிக்க முடியலையேன்ற ஒரு வருத்தம் நிச்சயமா இருக்கும். திருவேங்கடமுடையானிடத்திலே ஆசை இருக்கிற ஒரு ஒருத்தருக்கும் இருக்கும், சுவாமி நான் போனேன் நன்னா சேவித்தேன் நல்ல திருப்தி எனக்கு, இனிமேல் திருவேங்கடமுடையான சேவிக்கலன்னா கூட பரவாயில்ல எனக்கு அந்த எண்ணமே இல்லை, அந்த அளவுக்கு திருப்தியா பெருமாள் சேவை சாதிச்சுட்டான் அப்படின்னு யாரானு சொல்லி கேட்டிருக்கோமா? எப்ப கூப்பிடுவானோ திரும்ப எப்ப கூப்பிடுவானோ அவன் கூப்பிடணும் போனோம் சேவிக்கணும்னு தான் நினைக்கிறோம், குறிப்பா திருவேங்கட முடியாத நன்னா ஒரு முறை யோசிச்சு பாருங்க, பெருமாள் கிட்டக்க போறோம், பெருமாளை சேவிக்கிறோம், ஒரு க்ஷணமோ இல்ல ஒரு ரெண்டு நிமிஷமோ இல்ல ஒரு மூணு நிமிஷமோ யாருக்கு என்ன பிராப்தமோ பெருமாள் எப்படி சேவை சாதிக்கிறாரோ நன்னா சேவித்தாலும் கூட, துவாரபால காலை தாண்டி வரதன் சன்னதி கிட்டக்க வந்துட்டாலே மனசு என்னமோ அப்படி போட்டு மார்பிள் அழுத்துற மாதிரியான ஒரு அழுத்தம் ஏற்படும்.
மூளை நம்மளுடைய புத்தி அப்படியே ஒண்ணுமே இல்லாத அப்படியே வந்து எம்டி ஸ்பேஸ் போல அப்படியே முழுங்கி போயிடும். இப்ப என்ன பண்ணினோம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. இந்த அனுபவம் பலருக்கு ஏற்பட்டிருக்கும். அதாவது மத்த கோவில்ல போறோம், பெருமாளை நின்று சேவிக்கிறோம் அப்படின்னா கண்ண மூடினா அந்த பெருமாள் தெரியவர். திருவேங்கடமுடையான் மட்டும் இன்னைக்கும் நம்முடைய தியானத்துக்கு அவ்வளவு துல்லியமா விஷயமாக மாட்டான். கண்ண மூடி திருவேங்கடமுடையானை எப்படி அங்க நேர சேவித்தமோ அந்த மாதிரி நான் இப்ப சேவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவ மகாத்மாக்கள் தான், புண்ணியாத்மாக்கள் தான். அப்படி திருவேங்கடமுடையான் மட்டும் அவளுக்கு வந்து சேவை சாதிக்க மாட்டான். குறிப்பா யாருக்கு அந்த மாதிரி பெருமாள் கண்ண மூடினா தியானத்துக்கு விஷயமாக மாட்டான், ஞாபகத்துக்கு வரமாட்டான்னா, அவனுக்கு யார ரொம்ப பிடிக்கிறதோ அவ கண்ணுக்கு பெருமாள் தெரிய மாட்டான். இப்ப வேற ஊருக்கு போறோம், ஏதோ ஒரு பெருமாளை சேவிக்கிறோம், நன்னா ஒரு அரை மணி நின்று சேவித்தோம், ரெண்டு முறை மூணு முறை அந்த ஊருக்கு அடிக்கடிக்கு போறோம், பெருமாள் பிம்பம் நன்னா மனசுல பதிஞ்சுடுறது, கண்ணை மூடினா அந்த பெருமாள் தெரியிறார். இன்னைக்கு போன்ல பேஸ்புக் வாட்ஸ்அப் நிறைய வருது, ஆச்சரியமா நேர சேவிக்க முடியாதபடியான சேவைகள்லாம் கூட நமக்கு போன்ல பிராப்தமாறுது. பல பெருமாளை போன்ல சேவித்து சேவித்து நேர்ல சேவிக்கலன்னா கூட பார்த்த உடனே இந்த பெருமாள்னு சொல்லும்படியா நம்ம மனசுல பதிஞ்சு போயிடுறா. அந்த அளவுக்கு பெருமாள் பதிஞ்சுடுறார். திருவேங்கடமுடையான் மூலவர் எப்படி இருக்கார் அப்படின்றத யாரானும் ஒரு நிமிஷம் அச்சு அசல் அப்படியே மனசுல வார்த்து பார்க்கணும்னு முயற்சி பண்ணா கண்டிப்பா தோத்து தான் போவோம். ஏன்னா புராணம் சொன்ன விஷயம் இது, அனுபவத்திலும் எல்லோரும் உணரலாம். பெருமாள் நன்னா நாம திருவேங்கடமுடையான சேவிச்சிட்டோம், இது போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுத்து அப்படின்னா மறுபடியும் திருமலைக்கு வரமாட்டான். என்ன நன்னா ஆச்சரியமா சேவை சாதித்தாலும் துவாரபாலகாலை தாண்டி அப்படி கீழே இறங்கிட்டோம்னா அது மறந்து போயிடும். அப்போதான் இவனுக்கு அப்பவே தொத்திக்கும் அந்த உணர்ச்சி, திரும்ப வரணும் திரும்ப வரணும், சேவிக்கணும், எப்ப வரப்போறோம் எப்ப வரப்போறோம்னு தோணினே இருக்கும். இது மாதிரிதான் பெருமாள் முன்யுகங்கள் எல்லாம் பண்ணினான். ஏன் தபஸ் எதிர்பார்த்தான் அப்படின்னா, பெருமாள் எப்பவும் கண்களுக்கு தெரிந்தால் அருமை தெரியாது, கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி பெருமாளை சேவிக்கணும்னா தான் இவா ரொம்ப ஸ்ரத்தையா நம்ம கிட்ட ஆசையோட பக்தி பண்ணுவா, நம்ம மந்திரத்தை சொல்லி நம்மள தபஸ் பண்ணி நம்மள வரவேப்பா, அவளுக்கு கொஞ்ச காலம் சேவை சாதிக்கணும், திரும்ப வந்து மறைஞ்சிட்டாதான் அவ திரும்ப ஃபீல் பண்ணுவா, திரும்ப வந்து சேவை சாதிக்கணும்னு பக்தாளிடத்திலே பெருமாள் பண்ணக்கூடிய மாயை லீலை விளையாட்டு இது. அவன் செல்லமா உரிமையா நம்ம கூட பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான லீலை இதெல்லாம். அதே தான் இன்னைக்கு அர்ச்சாவதாரத்திலையும் பெருமாள் பண்ணிட்டு இருக்கான். யாருக்கான நிறைவு வந்துட்டுன்னா திருமலைக்கு போக மாட்டோம். என்னதான் தினமும் பெருமாளை சேவிக்கிறவாளா இருந்தாலும் கூட அங்கேருந்து வந்துட்டா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் சேவித்திருக்கலாமோ. இந்த முன்னாடி ஒரு சுவாமி கொஞ்சம் உசரமா இருந்தாரு, மறைச்சுட்டார், அவர் மட்டும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தலையை தாழ்த்தி இருந்தார்னா நின்னா தெரிஞ்சிருப்பார் பெருமாள் எனக்கு. திடீர்னு போனேன், முன்னாடி ஒருத்தர் குழந்தைய தூக்கி தலைமை தோல் மேல உட்காத்தி வச்சுட்டார், அதனால மறைஞ்சுட்டு, அது மட்டும் இல்லைன்னா இன்னும் நல்லா சேவிச்சிருப்பேன். இந்த பெருமாளை சேவிச்சுட்டு வந்தா மட்டும் குறை இல்லை அப்படின்னு சொல்றதே கிடையாது நமக்கு, அப்படிதான் இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமாள் நம்மளை ரொம்ப ஆசைப்படுறான்னு அர்த்தம். அதனால தன்னுடைய திருமேனி சௌந்தர்யத்தை காட்டி அந்த அழகை அனுபவிப்பவர்களுக்கும் கூட அந்த அழகு மனசுல எப்பவும் நிலைச்சு போயிடுத்து, நிலையா நிரந்தரமா இருந்துடுத்துன்னா அதை தியானம் பண்ணிட்டே வராம இருந்துட போறாளோ, கூட்டத்துக்கு பயந்துண்டு தூரத்துக்கு பயந்துண்டு இத்தனை மணி நேரம் நிக்கணும்ன்றதுக்கு பயந்துட்டு வராம இருந்துட போறாளோன்னு அவன் பயந்துண்டு அடிக்கடிக்கு வரத்துக்காக நம்ம மனசை தூண்டணும்ன்றதுக்காக அந்த மறதி ஏற்படுத்திடுறான். சில பேர் பொதுமக்கள் சாமானியமா இருக்கிற பாமர மக்கள்லாம் சாமி கிட்ட போய் அதை வேண்டணும் இதை வேண்டணும்னு சொல்லிட்டு போவா, அவளுக்கும் கூட அங்க பெருமாள் முன்னாடி போய் நின்றா என்ன நினைச்சிட்டு வந்தா எதுக்கு வந்தான்றதே மறந்து போயிடுறதுன்னு பல பேர் சொல்லி கேட்டிருக்கோம். அப்புறம் வெளியில வந்துதான் பார்ட்டிசிப்பாவா. அந்த மாதிரி அங்க போனா முழுக்க முழுக்க அவனுடைய அழகை நாம அனுபவிக்க வேணும், அவனுடைய அருள் கூர்ந்த கண்களை நாம சேவிக்கணும்ன்றதுதான் பெருமாள் எதிர்பார்க்கிறான். நம்ம திரும்ப திரும்ப வர வைக்கணும்னு பெருமாள் அந்த முயற்சியை பண்றான். நமக்கே அப்படி இருக்கிற பட்சத்துல பகவானே கத்தின்னு வாழக்கூடிய அந்த ரிஷிகளுக்கெல்லாம் அன்னைக்கு பெருமாள் நேரிலே பிரத்யட்சமா சேவை சாதித்ததுன்றது திடீர்னு மறைஞ்சு போயிட்டா எப்படி இருக்கும்? கண்ணில்லாத குருடனுக்கு பார்வை வந்து திரும்பி போனா போல இருக்குமோ இல்லையோ? அந்த வழிய அவள்லாம் அனுபவிக்கிறா. அனுபவிச்சுண்டு அவ என்ன பண்றா, சரியா அனுஷ்டானங்கள்ல அவளுடைய காரியங்கள்ல ஜபத்தபங்கள்ல ஹோமங்கள்ல யாகங்கள்ல இதுல எல்லாம் புத்தியை செலுத்தாம பெருமாளுக்கு மறைஞ்சுட்டாரே பெருமாள் மறைஞ்சுட்டாரேன்னு ரொம்ப வீக்கா போயிடுறா. அந்த சமயம் பார்த்து அசுராளுக்கெல்லாம் கர்வம் மதம் தலைக்கேறிடுறது. ரிஷிகள்லாம் தளர்ந்து போயிட்டா, இவெல்லாம் லோகக்ஷேமத்துக்காக யாக யஜ்யங்கள்லாம் பண்ண மாட்டா, இவெல்லாம் அப்படியே அசந்து இருக்கிற சமயம், இவாளை நாம விளையாட்டு பொருளா ஏளனமா பரிகாசம் பண்ணி இவாளை அலக்கழிக்கலாம் இவாளை இம்சப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ரிஷிகளை தர்மாத்மாக்களை மலையில பெருமாளுடைய பக்தாலா இருக்கிற வாழையெல்லாம் இம்ச பண்ணிட்டு வரா ராட்சசாலாம் தைத்தியாள்லாம். அதுவும் எப்படி,
பக்தா எப்படி கூட்டம் கூட்டமா பெருமாளை சேவிக்கணும்னு தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ அந்த மாதிரி அவள் எல்லாம் இம்சை பண்றதுக்கு இந்த தைத்தியால்னு சொல்லக்கூடிய அரக்கர்கள் கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா வந்து இம்சை பண்ணிட்டு இருக்காளாம். ஒரு சுவாமி ஜபம் பண்ணிட்டு இருக்கார், ஒருத்தன் போய் குத்துறான், இன்னொரு சாமி ஹோமம் பண்ணலான்னு போறார், அவர் கையை வெட்டுறான், அந்த மாதிரி எத்தையோ பண்ணிட்டு இம்சை பண்ணிட்டு இருக்கான் எல்லாரும். அந்த சமயத்தில எல்லா ரிஷிகளும் சேர்ந்து பெருமாளை தியானம் பண்ணி திருவேங்கடமுடையானுடைய அஷ்டாட்சரி மந்திரமான வெங்கடேஷ அஷ்டாட்சரி மந்திரத்தை கொண்டு பெருமாளை அர்ச்சித்து பெருமாளிடத்திலே ஒரு பிரார்த்தனை பண்றா. உன்னுடைய பக்தாலா உன்னுடைய திருவடிவாரத்திலே உன்னுடைய க்ஷேத்திரத்திலே வசித்துக் கொண்டிருக்கிற எங்களுக்கு இப்பேற்பட்ட இடைஞ்சல்கள் ஹிம்சைகள் இதெல்லாம் வரலாமா, நீதான் இவாளை பார்த்துக்கணும்னு ஒரு சரணாகதி பண்றா. அப்படி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அகஸ்திய மகரிஷியானவர் அந்த ரிஷிகளினுடைய கூட்டம் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றார். ஒரு வார்த்தை சொல்றார், தெய்வம் மனுஷரூபேன்னுட்டு ஸ்ரீனிவாசன் அகஸ்தியர் மூலமா பேசலாம் அவர் இடத்துல. என்ன சொன்னான் பெருமாள் அகஸ்தியர் மூலமானா, ரிஷிகளே பாகவதோத்தமர்களே மகான்களே கவலைப்படாதங்கோ, பெருமாள் இத்தனை நாள் ஆசிரியமா சேவதாதி சென்றிருந்தான் அனுபவிச்சென்றிருந்தோம் மறைஞ்சுடுறானேன்னு வருத்தப்படாதங்கோ, கூடிய சீக்கிரம் பெருமாள் திரும்பவும் விமானத்தோட நமக்கெல்லாம் கூட சேவை சாதிக்க போகிறான், அதற்கான காலம் வந்து விட்டது, அதனால நீங்கெல்லாம் தைரியமா இருங்கோ, உங்களுடைய பக்தியை அனுஷ்டானத்தை விட்டுவிடக்கூடாது, அனுஷ்டானமும் பக்தியும் தான் நமக்கெல்லாம் பலம் பலம், அதனால அதை ஒழுங்கா பண்ணினாதான் பெருமாள் நம்ம இடத்துல பிரீத்தியா எத்தனைக்கெத்தனை பக்தி பண்றோமோ எத்தனைக்கெத்தனை ஜபதபங்கள் எல்லாம் பண்றோமோ அத்தனைக்கெத்தனை சீக்கிரம் பெருமாள் வருவான், அதனால அதை கைவிட்டுடாம பெருமாளை வர வைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்கள் அப்படின்னுட்டு சமாதானப்படுத்தி அவள் எல்லாம் தேத்தடர். அவர் சொன்னபடி இவாள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்ச அந்த தபஸுக்கு மயங்கி பெருமாள் வந்துட்டான். வந்தவனிடத்திலே இவா பிரார்த்தித்தா, இந்த தேவஜித்து முதலான அசுரர்கள் எல்லாம் எங்களை போட்டு ரொம்ப படுத்துறா சுவாமி, முடியல எங்களால எங்க காரியங்களை அனுஷ்டானங்களை ஒழுங்கா பண்ண முடியல எங்களால, அவளை தேவரீர் தான் சமஹரித்து அவளுடைய ஹிம்சையில இருந்து எங்களை காப்பாற்றி எங்களை வந்து நிம்மதியா உன் அனுபவிக்க உடனும் தர்மத்தை பரிபாலனம் பண்ண உடனும் யாக யக்ஞாதி கர்மாக்களை எல்லாம் ஒழுங்கா பண்ண உடனும்னு பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். அப்போ பெருமாள் என்ன பண்றார், முதல் முறையா சங்கராஜா தபஸ் பண்ணின போது கருட வாகனத்திலே பெருமாள் சாட்சாத்தா சேவை சாதித்தார் இவாளுக்கு எல்லாம், சீமைக்குண்டத்துல எப்படி இருப்பானோ அப்படியே சேவை சாதித்தான் ஸ்ரீனிவாசன். இப்போ அர்ச்சாவதாரமா விமானத்தோட சேவை சாதிக்கிறான், எங்கெல்லாம் புராணத்துல பெருமாள் விமானத்தோட சேவை சாதித்தான்னு வரதோ அங்கெல்லாம் விமானத்தின் கீழே இப்போது இருப்பது போல திருவேங்கடமுடையானாக ஸ்ரீனிவாசனாக சேவை சாதித்தான்னு புரிந்து கொள்ள வேணும். எங்கெல்லாம் கருட வாகனா பெருமாள் சேவை சாதித்தான்னு வரதோ அங்கெல்லாம் சீவைக்குண்டத்திலே இருக்கும்படியான நிஜஸ்வரூபத்தோடைய சேவை சாதித்தான்னு புரிந்து கொள்ள வேணும். இப்ப விமானத்தோடுன்னு சொல்லி இருக்கிறபடினாலே அர்ச்சாவதாரமா சேவை சாதித்தான், நன்னா புரிந்து கொள்ள வேணும். இவன் நேரே விபவாவதாரமா எடுத்து ராமனா கண்ணனா நிருசிம்மனா வரைச்ச இவன் நேரையே வதம் பண்ணிடுறான், ராவண சம்ஹாரம் பண்ணினா கரதூஷணாதிகளை வதம் பண்ணினா ஹிரண்ய வதம் பண்ணினா கம்ச வதம் பண்ணினா அந்த மாதிரி துஷ்டாலையெல்லாம் இவனே நேர வதம் பண்ணிடுவான். இது அர்ச்சாவதாரமோ இல்லையோ, அர்ச்சாவதாரத்துக்குன்ற லட்சணங்கள் எல்லாம் உண்டு. அர்ச்சாவதாரமானது இருந்த இடத்திலே தன்னை அர்ச்சிக்கிறவாளுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேணும். அர்ச்சாவதாரம் வந்து வதம் பண்றதுன்றதெல்லாம் அந்த லட்சணத்துக்கு சரியில்லை. அதனால நான் இப்ப அர்ச்சாவதாரமா சேவை சாதித்தபடினாலே நான் வதம் பண்ண முடியாதுன்னு சொல்லி பெருமாள் பின்வாங்கிடல, அப்பவும் துஷ்கிருத் விநாசனம் பண்ணி சாது பரித்திராணம் பண்றான், தேவஜித் வதம் பண்ணி ரிஷிகளை எல்லாம் காப்பாத்துறான். எப்படி பண்ணா அப்படின்னா, விஸ்வக்சேனரை கொண்டு விஸ்வக்சேனர் மூலமாக பண்ணினான். விஸ்வக்சேனர் யாரு, பெருமாளுடைய மகாபக்தாளான நித்தியமுக்தர்களினுடைய படைக்கு தளபதி சேனாதிபதி, ஸ்ரீ வைஷ்ணவ சேனைக்கு அதிபதி, அதனாலதான் சேனை முதன்மையார் சேனை முதலியார்னு அவர் சொல்றோம். பெருமாளுடைய பக்த கூட்டங்களுக்கு தளபதியா இருக்கக்கூடிய தளபதியாரான விஸ்வக்சேனரை கொண்டு தேவஜித் கதையை முடிக்கிறான் பெருமாள். அதனால இவன் பிரத்யக்ஷமா இவனே வதம் பண்றான் விபவாவதாரத்திலே, அர்ச்சாவதாரமாக இருக்கிறது அதனால வந்து என்ன நடந்தாலும் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு இல்லாம அப்போதும் தன்னுடைய பரிஜனங்களை கொண்டு அந்த காரியங்களை பண்றான், அதனால விபவாவதாரமா இருந்தாலும் அர்ச்சாவதாரமா இருந்தாலும் தன்னுடைய காரியங்கள் ஒருபோதும் குறைவுபடுவதில்லை, அதனாலதான் விபவம் பரம் வியூகம் அர்ச்சை அந்தர்யாமி எல்லாத்துக்கும் எல்லா தன்மைகளும் உண்டு அப்படின்னு சொல்றது, எல்லாம் சமம்னு சொல்றது. இப்போ
இந்த தேவஜித்து யாருன்னு பார்ப்போம். ஹிரண்யாட்சனுடைய வம்சத்திலே வந்தவன் தேவஜித்து. தேவஜித்து, மிருத்யுஜித்து, சத்ருஜித்து அப்படின்னுட்டு மூன்று சகோதராய்வா. அவ யாராலும் ஜெயிக்க முடியாதபடியான வரத்தை பிரம்மாவரிடத்துல இருந்து வாங்கிட்டா. அந்த கர்வம் மதம் அதிகமானபடியினாலே அந்த மண்டைக்கு கர்வமானது ஏறி போய் தேவர்கள் என்ன, சந்திர சூரியாள் என்ன, ரிஷிகள் என்ன, மகான்கள் என்ன, எல்லாரையும் போட்டு ஹிம்சை பண்ணி எங்களை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, முடிஞ்சா பண்ணி பாருங்கன்னுட்டு இவ அகங்காரத்தை காட்டிண்டு எல்லோரையும் ஹிம்சை பண்ணிட்டு வரா. இதெல்லாம் பொறுக்க முடியாத ரிஷிகள் தேவதைகள் இவெல்லாம் ஸ்ரீனிவாசனை வந்து சரணாகதி பண்றா மலையில. சுவாமி, உன்னுடைய பக்தாலான எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரலாமா, நீ தான் காப்பாத்தணும்னுட்டு. அப்போ நாராயண பர்வத வாசியான ஸ்ரீனிவாசன், அதாவது திருமலையிலே சப்தகிரின்னு ஏழு மலைன்னு சொல்றமோ இல்லையோ, அதுல நாராயணகிரி அல்லது நாராயணாதிரின்னு சொல்றது பெருமாள் திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருக்கிற மலையினுடைய பெயர். அதுதான் இந்த சேஷாச்சல பர்வதம்னு சொல்லக்கூடிய திருமலை, அகோபிலம், ஸ்ரீசைலம்னு நீண்டு இருக்கக்கூடிய சேஷாச்சலம் மலை தொடர், சேஷாச்சலம் ஹில் ரேஞ்சஸ். அது எல்லாத்துலயும் கூட வசந்த மலை ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது அந்த நாராயணாத்ரி தான். அது எதுன்னு பார்த்தா, திருவேங்கடமுடையான் இப்போது ஆனந்த நிலைய விமானத்திலே எழுந்தருளி இருப்பதான திருவேங்கடமுடையான் சன்னதி, பெரிய கோவில், வராக பெருமாள் சன்னதி, சுவாமி புஷ்கரணி, அந்த பிராந்தம். அதனுடைய உச்சி பகுதி எது அப்படின்னா, பெருமாள் சன்னதிக்கு பின்புறமா மியூசியம் இருக்கு பாருங்க, அந்த மியூசியத்துக்கு பின்னாடி ரோடு போறது. அந்த ரோட்ல அப்படியே மேடு ஏறிண்டே போனோமானா சக்கர தீர்த்தத்தினுடைய கரையிலே சிலா தோரணம் வர்றது. அந்த சிலா தோரணத்துக்கும் மேல ஒரு அரை கிலோமீட்டர் போனோமானா அங்கே நாராயணாத்ரி அல்லது நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய மலையினுடைய உச்சி பகுதி. அந்த இடத்துல இருந்து பார்த்தா மொத்த திருமலையும் கண்ணுக்கு தெரியும். பெருமாள் இருக்கக்கூடியதான ஆனந்த நிலைய விமானம், திருமலை டவுனு, சுத்தி இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள், மலைகள்னு என்னென்னலாம் சுத்தி இருக்கோ எல்லாம் தெரியும். அதுக்கு மேல அண்ணாந்து பார்த்தா வெறும் ஆகாசம் மட்டும்தான் தெரியும், வேற ஒரு மலை தெரியாது. அப்படி இந்த சேஷாச்சல பர்வத தொடர்லயே உசந்த இடமானது அந்த நாராயணாத்ரின்னு. அந்த நாராயணகிரி மலை மேலத்தான் இந்த திருவேங்கடமுடையானவன் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து பிராட்டிய தேடி வந்தவன் முதல் முதல்ல இந்த திருமலையின் மீது தன்னுடைய திருவடிகளை பதித்து வரான். வந்தவன் முதல் முதல்ல தன்னுடைய திருவடிகளை எங்கு பதித்தான் அப்படின்னா, திருமலையிலே உசந்த இடமான இந்த நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய பர்வதத்திலேதான் பதித்தான். இப்போதும் பெருமாளுடைய திருவடிகள் அங்கே நாம் சேவிக்கும்படியாக இருக்கின்றன. அந்த திருவடிகளினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா, தெலுங்கு பாஷையில ஸ்ரீவாரி பாதாளு அப்படின்னு சொல்லுவா. பெருமாளினுடைய பாதங்கள் திருவடிகள்னு அர்த்தம். ஆதௌ கிருதயுகே ஜம்பூத்வீபே பாரத வருஷகே கங்காயா தட்சிணே பாகே யோஜனானாம் சதத்வயே சப்த யோஜன மாத்ரேன பூர்வாம்பூதேஸ்து பச்சிமே மாசே பாத்ரபதே விஷ்ணு தித்யாம் விஷ்ணு சமன்விதே சித்தயோகே சோமபாரே கிரௌ நாராயணாஹ்வயே சுவாமி புஷ்கரிணி தீரே பச்சிமே பூத்ய பச்சிமே பிருந்தாரகாணாம் பிருந்தைஸ்து பிரார்த்திதோ லோக ரக்ஷகஃ ஆவிர்பூவ பகவான் ஸ்ரீனிவாச பரஃபுமான் அப்படின்னு புராணம் வர்ணிக்கிறது. கிருதயுகத்தினுடைய ஆரம்பத்திலே ஜம்பூத்வீபத்திலே பாரத வருஷத்திலே கங்கா நதிக்கு தெற்கு பாகத்திலே யோஜனானாம் சதத்வயே சத்தயோஜன மாத்திரேனா, 207 யோஜனை தூரத்துக்கு அப்புறம் பாத்ரபத மாசம்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்தில் விஷ்ணு திதின்னு சொல்லக்கூடிய ஏகாசதி திதியில், ஏகாதசி திதியில் திருவோண நட்சத்திரமான சிரவண நட்சத்திரத்தில் சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமையில் சித்தயோகம் கூடிய பரம முகூர்த்தமான வேளையிலே கிரௌ நாராயணாஹ்வயே நாராயண என்கிற பெயரை உடைய மலையின் மீது சுவாமி புஷ்கரிணி தீரே சுவாமி புஷ்கரினுடைய கரையிலே லோகத்திலே உள்ள எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் ஏற்று அவளுடைய
நன்மைகளை விரும்பி அவளை காப்பாற்றுவதற்காக ஆவிர்பூவ பகவான் ஸ்ரீனிவாச பரப்புமான் ஸ்ரீனிவாசன் என்கிற பெயரிலே பிராட்டியோடு கூடியதான பரம்பொருள் பரதெய்வம் ஆவிர்பவித்தது அப்படின்னுட்டு பெருமாளுடைய அவதாரத்தை புராணம் கொண்டாடுறது. இப்போதான் சனிக்கிழமை தான் அந்த மகோத்சவம் நடந்தது. பெருமாள் தீர்த்தவாரி கண்டருளுகிற அந்த சக்கர ஸ்நானமானது பெருமாள் திருவவதாரம் பண்ணினதான புரட்டாசி திருவோண நன்னாள். அந்த திருவோண நன்னாள் ஒரு கிருத்தயுகத்தினுடைய ஆரம்பத்திலே பாத்திரபத மாசம்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்திலே ஏகாசதி திதியிலே சிரவண நட்சத்திரத்திலே திங்கட்கிழமையும் சித்தயோகமும் கூடிய நன்னானிலே வாய்த்தது. அப்போது அங்கு தோன்றிய பரம்பொருள் நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய பர்வதத்தினுடைய உச்சியிலே தோன்றியது. அதற்கு சீனிவாசன் என்று பெயர். பிராட்டியை பிரியாமல் இருக்கக்கூடிய பரதெய்வம் அது அப்படின்னு புராணம் வர்ணித்தது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பெருமாள் ஸ்ரீனிவாசனாக சுவாமி புஷ்கரணி கரையிலே ஆனந்த நிலைய விமானத்தின் கீழே அர்ச்சாவதாரம் பண்ணினது இந்த புரட்டாசி மாசம் திருவோண நட்சத்திரம் திங்கட்கிழமை சித்தயோகம் ஏகாதசி திதி. அன்னைக்குதான் தீர்த்தவாரி சக்கரஸ்தானம் அன்னையோட உற்சவம் முடியுறது. பெருமாளுடைய ஜென்ம நட்சத்திரம் திருவவதார தினம், பெருமாளுடைய பிறந்த நாள். ஆனா பெருமாள் வைகுண்டத்திலேருந்து இறங்கி வந்து முதல்ல இந்த மலையில காலை வச்சானோ இல்லையோ அது என்னைக்குன்னு பார்த்தா ஆவணி மாசம் சுக்லபக்ஷம் துவாதசி அன்னைக்கு. இந்த புரட்டாசி மாசத்துக்கு ஒரு மாசம் முன்னால சரியா வந்து தன்னுடைய ரெண்டு திருவடிகளையும் பதித்தான். பதித்த போது பெருமாளுக்கு இந்த இடத்திலே தன்னுடைய திருவடிகளை பதித்து வாசம் பண்ணின போது இந்த இடம் மனசுக்கு உகப்பா இருந்துதான். இப்ப நாம பல இடங்களுக்கு போறோம், சில இடங்கள் நமக்கு பிடிக்கிறது, சில இடங்கள் பிடிக்கிறது இல்லை. எந்த இடத்துக்கு போனா நமக்கு மனசுக்கு வர்றதோ மனசு உகக்கிறதோ அங்கதான் எந்த காரியமும் பண்றோம், திரும்ப திரும்ப போறோம். பிடிக்காத இடத்துல, மரியாதை இல்லாத இடத்துல, நமக்கு ஒரு ஆசை இல்லாத இடத்துல, ஏண்டா இங்க வந்தோம்னு நினைக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போறது இல்லையோ இல்லையோ. அதனால பெருமாள் முதல்ல வைகுண்டத்திலேருந்து வந்தவன் நேர பூமியில காலை வைக்காம நடுவுல இருக்கக்கூடிய பர்வதத்தினுடைய சிகரத்திலே காலை வைத்தான். பெருமாளுடைய மனசுக்கு நிறைவா இருந்தது, வந்த காரியம் நிறைவேறிடும், பிராட்டியை சேர்ந்து விடலான்னுட்டு பெருமாளுக்கு ஒரு தைரியம் ஒரு தெம்பு வந்தது. என்னமோ அந்த மலையில திருவடியை வைத்து பெருமாள் இறங்கின உடனே பிராட்டியே கையில கிடைச்சிட்டா போல, பிராட்டியோட இவன் சேர்ந்துட்டா போல ஒரு சந்தோஷம் வந்துடுத்து பெருமாளுக்கு. அப்போ பெருமாள் முடிவு பண்ணினா நாம தங்கறதுக்கு சரியான இடம் இதுதான், இங்கிருந்தா பிராட்டியை நாம சேர்ந்து விடலான்னு பெருமாளுடைய மனசுல பட்டுடுத்து. அதனால பெருமாள் அங்கேயே நின்று இருந்தான். கொஞ்ச நேரம் நின்று இருந்து அந்த மலையினுடைய உச்சியிலே நின்று அப்படியே இந்த மலையினுடைய அழக சுத்தி ரசிக்கிறான் பெருமாள். எப்பேற்பட்ட மலை, எத்தனை பச்சை பசேல் இருக்கக்கூடிய மரங்கள் செடி கொடிகள், எத்தனை ஒசந்த தாவரங்கள் மூலிகை மரங்கள், எத்தனை அதி ஆச்சரியமான புண்ணிய தீர்த்தங்கள், எத்தனை ரிஷிகள் மகான்கள் பாகவதோத்தமர்கள் யோகிகள் எல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா ஆச்சரியமா. அதோ அங்க வராக பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். ஆகா, வராக பெருமாள் பக்கத்திலே சுவாமி புஷ்கரணி ஆச்சரியமா ஓடுறது வைகுண்ட தீர்த்தம். எப்பேற்பட்ட மலை, மனசுக்கு இவ்வளவு ரம்யமாக இருக்கிறது. ஆகா, இந்த சமயத்திலே மாத்திரம் பத்மாவதி என்னோட இருந்தாலானா எவ்வளவு நன்னா இருக்கும், அவ இல்லாம போயிட்டாலே அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு விரகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த மலையினுடைய அழகு இன்றும் இருக்கிறது. அப்போ அன்னைக்கு எப்படி இருந்திருக்கணும்னு பார்க்கணும். சாதாரணமா ஒரு இடத்துல மட்டுமே பார்க்க முடிந்த நமக்கே இந்த மலை இவ்வளவு அழகா தெரியறதுன்னா, அந்த மலையினுடைய உச்சியிலே நின்று லோகத்தை எல்லாம் கூட பார்க்கக்கூடிய சக்தி உடைய பெருமாளுக்கு அந்த மலை எப்படி தெரிந்திருக்கும், எவ்வளவு அழகாக தெரிந்திருக்கும். இந்த சமயத்திலே இந்த அழகை அனுபவிப்பதற்கு பிராட்டி இல்லாம போயிட்டாலே நம்ம கூட அப்படின்னுட்டு பெருமாள் நினைக்கிறானோ. நாம கூட பொதுவா நினைக்கிறது உண்டு, நமக்கு மனசுக்கு பிடித்த சில இடங்களுக்கெல்லாம் போறச்ச, கோவிலுக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறச்ச, இயற்கை காட்சிகள்லாம் ரசிக்கிறச்ச, நமக்கு மனசுக்கு பிடிச்சவா கூட இல்லையேன்ற வருத்தம் இருக்கும். அம்மா வந்திருக்கலாமே கூட, குழந்தை ஐஷன் வந்திருக்கலாமே கூட, அண்ணா தங்கள்லாம் வந்தா நல்லா இருக்குமே, ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கலாமேன்னு ஏதோ ஒன்று தோன்றதோ இல்லையோ. அந்த மாதிரி பெருமாள் இந்த அழகிலே மயங்கி பிராட்டியை ரொம்ப மிஸ் பண்ணினானா. அப்போ அப்படியே இந்த மலையினுடைய அழகையெல்லாம் அனுபவிச்சு ஒரு விதமா தன்னை தேத்திண்டு வந்த காரியம் மலையை ரசிக்கிறதுக்கு இல்லை, பிராட்டிய சேரணும் முதல்ல, பிராட்டியோட சேர்ந்தா விட்டு மலையை அனுபவித்து பிராட்டியோட ஆனந்தமா இருக்கலாம்னு மனசை தேத்திண்டு அப்படி இறங்கி வரான். வரச்ச கலியுகத்துக்கு கண் கண்ட தெய்வமாக இந்த ஸ்வேதவராக கல்பம் முடிகிற வரைக்கும் எல்லா பக்தர்களினுடைய கஷ்டத்தை நீக்கி எல்லாருடைய கோரிக்கைகளையும் பூர்த்தி பண்ணி எல்லோரையும் மோட்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வசந்த தெய்வமாக இந்த திருவேங்கடமுடையான் திகழப் போவதினாலே இவனை வரவேற்கும் விதமாக
இந்த மலையினுடைய பாறைகள்லாம் அப்படியே ஒன்னா திரண்டு ரெண்டு பக்கம் வாழை மரம் கட்டி நடுவுல மாவேல தோரணம் கட்டினா போல அப்படியே மலையே தோரணம் போல அமைந்ததாம். அப்படி சிலையினாலே ஆன தோரணம் போன்ற அமைப்புக்கு சிலா தோரணம் அப்படின்னு பெயர். அது பாக்குறதுக்கு கல்யாணாத்து வாசல்ல வாழை மரம் தோரணம் எல்லாம் கட்டினா போல இருக்கும். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, திருவேங்கடமுடையான் மூலவர் இருக்கார் பாருங்க, அவர் சரியா 9 அடி உசரம் இருப்பார். பெருமாள் பீட்டம் எல்லாம் இல்லாம பெருமாள் திருவடியில இருந்து திருமுடி வரைக்கும் மட்டும் சரியா 9 அடி. இந்த சிலா தோரணம் சரியா 10 அடி இருக்கும். சரியா 9 அடி இருந்தா தலை அடிக்குமோ இல்லையோ, குறவா இருந்தா பெருமாள் தலையை குனிஞ்சு தாழ்ந்து வரணும், தலையெடுத்தா அவனுக்கு தலையை குனிஞ்சுட்டு வரணும்ன்றதுக்கு அவன் முன்னாடித்தான் லோகமே தலையை குனிய வேணும். ஆகையினால அவன் வருவதற்கு அவனுக்குன்னு அளவெடுத்து பண்ணினா போலே சரியா 10 அடியிலே இந்த சிலா தோரணமானது அமைந்ததான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுவாமி நீங்க எங்க இடத்துல வந்தது மகிழ்ச்சி, எங்க மேல உங்களுடைய திருவடிகள் பட்டது எங்களுக்கு பாக்கியம் ஆனந்தம், சுவாமி நீங்க எங்க வழியா வரணும்னுட்டு இந்த மலையே வரவேற்கிறது. அதுக்குள்ள நுழைஞ்சி பெருமாள் அது வழியா வந்தார். அதுல இருந்து இன்னும் தாழை இறங்கி வந்தா சுவாமி புஷ்கரணி வந்தது. அந்த புஷ்கரணியினுடைய மகிமையை அதனுடைய பெருமையை எல்லாம் பெருமாள் அனுபவிச்சுண்டு வரார். அனுபவிச்சுண்டு வந்து வராக பெருமாள் இடத்திலே வந்து பிரார்த்திக்கிறார், சுவாமி தேவரீர் தான் இந்த க்ஷேத்ராதீசன், இந்த ஸ்தலத்துக்கு அதிபதி, அதனால தேவரீரை சேவிக்கிறேன், நான் என்னுடைய ஆமடியால தேடி வந்திருக்கேன், உம்முடைய அனுமதியோட இந்த மலையில அவளை நோக்கி தபஸ் பண்ண போறேன், தியானம் பண்ண போறேன், அவளை நான் சீக்கிரம் அடையணும் சேரணும்ன்றதுக்கு நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணணும், உங்களுடைய ஸ்தானமான இந்த மலையிலே நான் ஒரு ஓரமா நின்று தியானம் பண்றதுக்கு தபஸ் பண்றதுக்கு எனக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறார். அவரும் சரின்னு பர்மிஷன் கொடுத்துட்டார். இவர் சுவாமி புஷ்கரணி கரையில எழுந்தருளினார். எழுந்தருளின நாள் தான் புரட்டாசி சிரவணம். இந்த ஆவணி மாசம் சுக்லபக்ஷ துவாதசி பெருமாள் திருவடியை பதித்தார் பாருங்கோ, அந்த நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய மலையினுடைய உச்சி, அதை நினைவு கூறுகிற வகையிலே இன்றைக்கும் ஆவணி மாசம் சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு கார்த்தால திருவேங்கடமுடையானுக்கு மலையில சாத்து மரம் ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் கோவில்ல இருந்து ஒரு புது கொடையை ஏல பண்ணிட்டு போவா. ஒரு புது கொடையை ஏல பண்ணிட்டு போய் திருமஞ்சனம் பண்றதுக்கு தேவையான பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் தேன் இந்த மாதிரி வஸ்துக்களை எல்லாம் எடுத்துட்டு போவா. நன்னா சக்கரை பொங்கல் லட்டு வடை அந்த மாதிரி வசந்த பக்ஷணங்கள் எல்லாம் கூட பண்ணிட்டு போவா. ஓஹோரைகள் எல்லாம் பண்ணிட்டு போவா, தயிர் சாதம் பொங்கல் அதெல்லாம் பண்ணிட்டு போவா. நல்ல பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதுக்கு தேவையான வசந்த பரிமள திரவியங்கள் எல்லாம் போட்ட தீர்த்தம், ஹரிச்சந்தனமும் குங்குமப்பூவும் இழைத்த சந்தன காப்பு, மஞ்சள் தூபம் தீபம் எல்லாத்தையும் செட்டா எடுத்துட்டு ஒரு அர்ச்சக சுவாமி பரிச்சாரகா ஏகாங்கிகள் முக்கிய பிரமுகா இவாழ்லாம் அந்த இடத்துக்கு போய் இந்த பெருமாளினுடைய திருவடியானது காலாகாலத்துக்கும் பாதுகாப்பா இருக்க வேணும், சிதைந்து விடக்கூடாதுன்றதுக்காக அது ஒரு பாதுகாப்பான இரும்பு பெட்டி மேல கண்ணாடி சூழ்ந்திருக்கும். கல்ல கொண்டு அடிச்சா கூட அந்த கண்ணாடி உடையாது, அப்பேற்பட்ட கடினமான ஒரு கண்ணாடி. ஏன்னா எல்லாரும் சேவிக்கணும், கண்ணால பெருமாள் திருவடியை சேவிக்கணும்ன்றதுக்காக பாதுகாப்பு பண்ணியிருப்பா. அதுல பெருமாளினுடைய திருவடியை ஒரு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி வச்சு பூட்டியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருவடிகளுக்கு உபச்சாரம் சமர்ப்பிப்பது போல, அதாவது மழையில இருந்து வெயில இருந்து காப்பாத்துறது போல எப்பவும் ஒரு குடை இருந்துட்டு இருக்கோங்க. அந்த திருவடிகளை ஒட்டி இருக்கக்கூடிய தூண்ல அந்த குடையை கட்டி வச்சுடுவா. அது வருஷம் எல்லாம் இருக்கும் அந்த குடை. வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த ஆவணி மாசம் சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு போய் அந்த பழைய குடையை எடுத்துட்டு இந்த கண்ணாடி பெட்டியை திறந்து பெருமாளினுடைய திருவடிகள் ரெண்டுத்துக்கும் பால் தயிர் சந்தனம் முதலான எல்லா வஸ்துக்களை கொண்டும் விசேஷமா புருஷசூக்தம் எல்லாம் சேவித்து உபனிஷத் சேவித்து விசேஷமா திருமஞ்சனம் பண்ணி நல்ல பட்டு வஸ்திரத்தாலே துடைத்து விட்டு புதுசா ஒரு பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்து மஞ்சள் சந்தனம் எல்லாம் சாத்தி புஷ்பம் மாலை திருத்துழா எல்லாம் சமர்ப்பித்து திருவாராதனம் பண்ணி அந்த திருவடிகளுக்கு தலிகம் செய்யலாம் கூட பண்ணிட்டு அங்க சங்கிரகமா ஒரு பாசுரம் சொல்லி சாத்து முறைய பண்ணிட்டு இந்த புது கொடைய அந்த இடத்துல பெருமாளுக்கு சமர்ப்பிப்பா. உடைக்கு சத்திரம்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. ஸ்தாபனம் அப்படின்னா பிரதிஷ்ட பண்றது, நிறுவுவது, வைப்பது. இந்த கொடையை வைக்கிறதான இந்த உற்சவத்துக்கு சத்திர ஸ்தாபனோத்சவம்னு பெயர். நாம ஆவணி மாசம்னு சொல்றோமோ இல்லையோ, அவ சாந்திரமான பஞ்சாங்க ரீதியிலே சிராவண மாசம்னு சொல்லுவா. அது சமயத்துல ஆடி மாசத்திலயும் வரும், சமயத்துல ஆவணி மாசத்திலயும் வரும். ஆனா நம்ம புராணங்களின்படி பெருமாள் ஆவணி சுக்லபக்ஷ துவாதசியில தான் அங்க வந்து திருவடியை சாத்தினாருன் இருக்கு. நாராயணகிரியின் மேல இருக்கக்கூடிய திருவடிகள் அப்படின்றபடினால நாராயணகிரி பாதாலு, நாராயணகிரி பாதங்கள், ஸ்ரீவாரி பாதாலுன்னு பெயர் அதற்கு. எல்லாரும் அங்க போலாம், சேவிக்கலாம். நன்னா பெருமாளுடைய திருவடிகள் அங்க திறந்த வெளியில இருக்க வேண்டான்றதுக்காக ஒரு மண்டபம் கட்டியிருக்கா. அந்த மண்டபமானது
இந்த டோம் இருக்கு பாருங்க, இந்த தாஜ்மஹால் அதெல்லாம் மேல அப்படியே ரவுண்டா இருக்கு பாருங்க, மசூதி போல அந்த மாதிரி ஒரு அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான மண்டபம் அது. அதுக்கு ஒரு 24 இருந்து ஒரு 40 படிகள் இருக்கும். அந்த படியை ஏறி போனோமானா ஆச்சரியமா அந்த மண்டபத்துல இருந்து பெருமாளுடைய திருவடிகளை சேவிக்கலாம், அனுபவிக்கலாம். சேவிச்சுட்டு ஒரு க்ஷணம் அப்படியே சுத்தி பார்த்தோமானா நேர ஆனந்த நிலைய விமானம் தகதகான்னு மின்னும் கண்ணுக்கு தெரியும், திருமலை மொத்தம் நம்ம கண்ணுக்கு தெரியும். சுத்தி பார்த்தோம்னா தலையை சுத்தும்படி அத்தனை மலையும் அவ்வளவு அழகா அவ்வளவு ஆச்சரியமா தெரியும், நன்னா தெரியும். அங்க இருந்துதான் பெருமாள் மொத்த மலையினுடைய அழகை ரசித்து கீழே இறங்கி வந்தார். அந்த திருவடிகளை சேவித்துக் கொண்டு பெருமாளிடத்திலே அந்த திருவடிகளிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு கீழே வரும். அப்படி இந்த வசந்த சேஷாச்சல பர்வதத்திலே திருமலையிலே வசந்ததாக இருக்கக்கூடியதானது இந்த நாராயணாத்ரின்னு சொல்லக்கூடிய மலை. இதை ஏன் சொன்னேன் அப்படின்னா, இன்னொன்னு சொல்லுறேன் அடியேன், மலை உச்சியிலே இந்த திருவடிகளை ஏறி போய் சேவிக்கிறதுக்கெல்லாம் முடியாது, சமயம் இல்லை, போறோம் வந்து விடுறோம் அப்படின்னாலும் கூட வருத்தப்பட வேண்டாம். பெருமாள் சன்னதிக்கு நேர பேடி ஆஞ்சநேய சுவாமின்னுட்டு ஹனுமார் எழுதிருக்காரோ இல்லையோ, அந்த இடத்துல அங்க கற்பூரம் எல்லாம் ஏத்தி தேங்காய் எல்லாம் உடைக்கிறா பாருங்கோ. அங்கிருந்து பெருமாள் சன்னதிக்கு மேல பார்த்தோமானா பகல் சமயத்திலே ஒரு மசூதியினுடைய உச்சி போன்ற ஒரு டோம் ஸ்ட்ரக்சர் தெரியும் கண்ணுக்கு, அதுதான் பெருமாள் திருவடிகள் இருக்கக்கூடிய மண்டபம். ராத்திரி வேளையில ஆகாசத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மட்டும் டியூப் லைட் போல ஒரு வெள்ளை கலர் லைட் சின்னதா எரியறாப்புல தெரியும், ராத்திரியில லைட் போட்டு வைப்பாங்க பெருமாள் திருவடிகள் இருக்கிற இடம்ன்ற அப்படின்னால. அப்ப ராத்திரியில வந்து ஆகாசத்துல எங்கேயோ ஒரு லைட் ஒரு இடத்துல வெள்ளையா தெரியறது பெருமாள் தலைக்கு மேல அப்படின்னா அதுதான் நாராயணகிரி திருவடிகள். பகல்ல அந்த மண்டபமே நன்னா கண்ணுக்கு தெரியும். ரொம்ப சிரமம், ஏறி போறது கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பஸ்ஸும் போறது, நம்ம வண்டிகள்லயும் போலாம். அந்த ஒரு 24 இருந்து 40 படி ஏறி போனோம், ஏறி இறங்கணும், அது ஒண்ணு மட்டும்தான், மற்றபடி ஒண்ணும் இல்லை. திருமலையிலேயே ரொம்ப உசரமான மரங்கள் ரெண்டு இடத்துலதான் உண்டு. ஒன்னு ஜாபாலி தீர்த்தத்தின் கரையிலே ஜாபாலி ஆஞ்சநேய சுவாமி சன்னதியின் இடத்திலே உண்டு, இன்னொன்னு இந்த நாராயணகிரி பர்வதத்திலே பெருமாள் திருவடி இருக்கக்கூடியதான ஸ்ரீவாரி பாதாலுன்ற இடத்துலதான் பெரிய வசந்த ஆகாசத்தை முட்டக்கூடிய அளவுக்கு வசந்த மரங்கள்லாம் உண்டு. அத்தனை அழகான பிரதேசம், நல்லா பனிப்பொழிவு இருக்கிற சமயத்துல, லேசா மழை பெஞ்சின்னு இருக்கிற சமயத்துல, நல்ல குளிர் காத்து வீசுற சமயத்துல அங்க போனோமானா பெருமாள் திருவடியை சேவிக்கிறதுக்கு ஒரு குறவில்லை, நல்லா அனுபவிக்கலாம். அது போக அந்த கிளைமேட்டு, அந்த அழகு, இதெல்லாம் கூட நம்ம மனசுக்கு ரொம்ப ரம்யமானதாக இருக்கும். அப்பேற்பட்டது அந்த திருவடிகள். சமயம் இல்லை, போக முடியலன்னா அனுமார் சன்னதியில இருந்து மேல அப்படின்னு நோக்கி கையை கூப்பிண்டா கூட போறோம், அது பெருமாளுடைய திருவடிகள். இப்ப இது பிரசங்கா, அதாவது சொல்லிண்டே வரச்ச சொன்னேன் அடியேன், தேவஜித் ரொம்ப ஹிம்ச பண்றான் அப்படின்னுட்டு இவெல்லாம் பிரார்த்திச்சாலோ இல்லையோ. அப்போ நாராயண பர்வத வாசியான ஸ்ரீனிவாசன், அதாவது நாராயண பர்வதத்திலே வசிப்பவனான ஸ்ரீனிவாசன் புராணம் சொல்லித்து, அதை புரிய வைக்கணும்ன்றதுக்காக அடியே நாராயண பர்வதம்னா என்ன, அதுக்கு என்ன சிறப்புன்னு இதெல்லாம் சொல்லிட்டேன். அந்த ஸ்ரீனிவாசன் தன்னுடைய சேனாதிபதியான விஸ்வக்சேனரை அனுப்பி அந்த தேவஜித்து மிருத்யுஜித்து சத்ருஜித்து இவாளெல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு வாங்கோன்னு நியமிக்கிறான். ஏற்கனவே அஸ்திகூட தீர்த்தத்தை கொண்டு சுதர்மினி அவளுடைய குழந்தையினுடைய எலும்பை அபிஷேகம் பண்ணி அவளுக்கு உயிர் கொடுன்னு சொல்லி அந்த காரியத்தையும் விஸ்வக்சேனர் மூலமா தான் நடத்தின்றான் பெருமாள். ஏன்னா அதுவும் அர்ச்சாவதாரம் தான், இதுவும் அர்ச்சாவதாரமா இருக்கிறபடினாலே இந்த தேவஜித் முதலான அசுர கூட்டங்களை எல்லாம் ஒழிக்குமாறு தன்னுடைய சேனை தளபதியான படைத்தளபதியான விஸ்வக்சேனரிடத்திலே பெருமாள் அந்த காரியத்தை ஒப்படைக்கிறான். சுவர்ச்சலா சுத நியஸ்த சைனாபத்திய பராய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகான்ற நாமத்திலே என்ன பார்த்தோம், சுவர்ச்சலைன்னு சொல்லக்கூடிய ஒரு வேடனுடைய பெண்ணிற்கு பிறந்தவரான ஒருத்தருக்கு விஸ்வக்சேன பதத்தை ஐப்பசி மாசம் பூராட நட்சத்திரத்தில் கொடுத்தவன் ஸ்ரீனிவாசன். அப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணான், இந்த நாராயணாத்ரி மலையிலே தென்மேற்கு திசையிலே உங்களுடைய பரிவாரங்கள் சூழ வசித்துக் கொண்டு வாருங்கள் விஸ்வக்சேனரே, நான் சமயத்துக்கு உங்களை கூட்டு எனக்கான காரியத்தை உங்களிடத்துல சொல்லுவேன், நீங்க பண்ணணும்னுட்டு பெருமாள் அவரை மலையிலேயே தங்க சொல்லி நியமிக்கிறான்னு பார்த்தோம். அந்த விஸ்வக்சேனரை எப்பெல்லாம் அர்ச்சாவதாரமா பெருமாள் பண்ண முடியாத காரியங்கள்லாம் பண்ண வேண்டிய சமயம் வர்றதோ அப்பெல்லாம் அவர் கூட்டு அந்த காரியத்தை சொல்லுவான், அவர் பண்ணுவார். அதுக்காக தான் சொன்னது நாராயண பர்வத வாசின்னா பெருமாள் இருக்கக்கூடிய மலையும் நாராயண பர்வதம், அதனுடைய தென்மேற்கு திசையிலே தென்மேற்கு மூலையிலே விஸ்வக்சேனர் வசிக்கிறார், நித்தியவாசம் பண்றார் அப்படின்னா விஸ்வக்சேனர் இருக்கக்கூடிய இடமும் நாராயணகிரி, பெருமாள் திருவடியை கொண்டு முதல்ல மலை மேல காலை வச்சு இறங்கி வந்த இடமும் நாராயணகிரி, அதுதான் வசந்த மலை இருக்கிறதுலயே.
விஸ்வக்சேனர் போனார், பெருமாளுடைய நியமனத்தின்படி அவள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணார். அவ சாமான்யமா செத்து போகல, யாராலையும் ஜெயிக்க முடியாதபடிக்கு வரம் வாங்கினபடியினால விஸ்வக்சேனர் மகாபலசாலி அவளிடத்திலே கண்ணா பின்னான்னு தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகப்படுத்தி போராடுறார். ஆனா அவ வந்து பதிலுக்கு வந்து அடிய வாங்கிண்டாவது நிக்கிறாளே தவிர ஒருத்தரும் வடிந்து போகவில்லை. அப்போது இந்த தபஸ் இந்த வரம் அவ பெற்ற வரம் ஞாபகத்துக்கு வர்றது. யாராலும் ஜெயிக்க முடியாதபடிக்கான வரத்தை அவ பெற்றுட்டாலோ இல்லையோ, அதனால வந்து இந்த சண்டை அப்படி நீண்டுண்டே போறது. அப்போ விஸ்வக்சேனர் பார்த்தார், தன்னுடைய சமயோசிதமான புத்தியை பயன்படுத்தி நம்மால தான் அழிக்க முடியாது, பெருமாளால் அழிக்க முடியுமோ இல்லையோ. ஆனா பெருமாள் அர்ச்சாவதாரமா இருக்கிறபடினால பெருமாள் இப்ப நேரம் வந்து சம்ஹாரம் பண்ண முடியாதுன்றதுக்காகத்தான் நம்ம பண்ண சொன்னார். ஆனா நம்மளாலையும் பண்ண முடியல, ஆனா இந்த காரியத்தை முடிச்சுத்தான் ஆகணும், பெருமாள் நியமனம். அதனால என்ன பண்ணினார், பெருமாள் துஷ்டால நிகிரகம் பண்றதுக்கு என்னுடைய ஸ்வரூபமா நான் உனக்கு ஒரு அஸ்திரத்தை கொடுக்கறேன், நாராயணனான நான் நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய இந்த மலையிலே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அஸ்திரமானபடியினாலே அதற்கு நாராயணாஸ்திரம்னு பெயர். அந்த அஸ்திரத்தை கொண்டால் அதை கொண்டு யாரையானும் முடித்தால் நானே அவர்களை முடிப்பேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நாராயணனான ஸ்ரீனிவாசனுடைய முழு சக்தியும் பராக்கிரமும் பலமும் அந்த நாராயணாஸ்திரத்திலே குடிகொண்டிருக்கும். அந்த நாராயணாஸ்திரத்தை கையில வச்சுட்டும் நாம யாரையானும் ஒருத்தர் சம்ஹாரம் பண்ணா கூட அதை ஸ்ரீனிவாசனே சம்ஹாரம் பண்ணதாதான் அர்த்தம். அவ வெறும் கருவி, அந்த அஸ்திரத்தை கையால புடிச்சுண்டவாளாரா, அவ்வளவுதான். அதனால் அந்த ஞாபகம் வரவே அந்த நாராயணாஸ்திரத்தை கொண்டு ஒரு பிரயோகம் பண்ணினார். அவ ஒரு க்ஷணத்துல மறைந்து போயிட்டான். இப்படி அன்னைக்கு விபவாவதார காலத்திலே தான் நேரவே வந்து துஷ்டாலை நிகிரகம் பண்ணி அழித்து சாதுக்களை ரட்சித்ததை இன்று அர்ச்சாவதாரத்திலும் கூட தன்னுடைய படைத்தளபதியான விஸ்வக்சேனர்னு சொல்லக்கூடிய சேன முதலியாரை கொண்டு பெருமாள் அர்ச்சாவதாரத்திலும் பண்ணினான் அப்படின்றத தெரிவிக்கிறது இந்த நாமாவளி. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னுட்டு கீதையில சாதித்தான். அது விபவாவதாரங்களுக்கு மட்டுமல்ல, நான் ராமனா கண்ணனா பூர்ணாவதாரமா மனுஷரூபத்திலே வந்துதான் அதை பண்ணணும்ன்றது இல்ல, அர்ச்சாவதாரமா அங்கங்க அவதாரம் பண்ணியிருக்கனே. அந்த சமயத்துல கூட என்னுடைய பரிவாரங்களான விஸ்வக்சேனர் என்ன, சுதர்சனாழ்வார் என்ன, கருடன் என்ன, அனந்தாழ்வான் என்ன, யாரை கொண்டு வேணாலும் துஷ்டனுடைய கதையை முடிப்பேன், சிஷ்டர்களை காப்பாற்றுவேன்னு பெருமாள் விபவாவதாரத்திலே பண்ணக்கூடிய காரியத்தை அர்ச்சாவதாரத்திலும் கூட பண்ணிக்கொண்டு இங்க எழுந்துள்ளிருக்கிறான், நம்ம காப்பாத்துறான் அப்படின்னுட்டு ஆச்சரியமா இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. தேவதி பிரமுகானந்த தைத்திய சங்க பிரணாசினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே வந்தாயன் மணம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே.